வணக்கம். இது வந்து 98வது கூட்டம், வெளிச்சம் 98வது கூட்டம். இன்னும் ரெண்டு கூட்டம் இருக்கு. தனிக்கு 100 அடையிறோம் ஒரு இடத்த வச்சு, அந்த 100 அடையிறதுக்கு இன்னும் ரெண்டு முக்கம் ரெண்டு கூட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. இப்ப இந்த ரெண்டு கூட்டம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கூட்டம் நடத்துறாங்க. அதாவது 2 வாரத்துக்கு ஒரு கூட்டம், அப்படின்னா அடுத்த மாசம் தான் அது முடியும், 100வது கூட்டம் வரும். இப்ப நான் வழக்கம் போல இந்த முன்னாடி படிக்கிற மாதிரி, அதாவது விருட்சத்திலிருந்து ஒரு கவிதையை படிக்கிறேன். விருட்சத்திலிருந்து ரொம்ப அற்புதமான கவிதை. இந்த நாராயண சொல்லி கூடாது, நீங்க கேட்கும் போதுதான் அதை நீங்க உணர முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து 8வது இதழ்ல வந்து 1999 ஜனவரி மார்ச்ல வந்து இந்த இதழ், ஏப்ரல் மாசம் வந்து 99. இப்ப எனக்கு எல்லாரும் கவிதைகள் அனுப்புறாங்க, எல்லாம் அந்த கவிதைகள் யார் எழுதுறாங்கன்னு தெரியாது. அதை நான் பிரசுரம் செய்யறேன். அது செய்யும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த கவிதைகள்லாம். இப்ப படிக்கும்போது பாருங்க, அந்த மகாமதிவாணன்ங்கிறது யாருன்னே தெரியல. மகாமதிவாணன் ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு, எறும்புகளின் காலம் அப்படிங்கிறது கவிதையோட தலைப்பு. இது எறும்புகளின் காலம் என்று அம்மா அடிக்கடி சொல்லுகிறார். ஆமாம், எறும்புகள் எல்லாம் எங்கிருந்தோ வந்து எங்கோ போகின்றன மெல்ல. திசைகளையே இலக்காகி கொண்டு பாய்மர கப்பலில் பயணக்கும் பயணிக்கும் பயணம் என எலும்புகள் சாறை சாறையை ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இறைகளின் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டு மிக ஆக்ரோஷமாய் படையெடுத்து வருகின்றன. தம் எடைக்கும் கூடுதலான புது இறைகளை சுயநலமாய் முற்றுகையிட்டு அவற்றை ஒன்று திரட்டி உருட்டி செல்கின்றன தம் தம் பாதையில். இவற்றை எல்லாமும் நாம் ஒன்று விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் மௌனமாய். சின்னம் சிறியவை தான் எறும்புகள் என்ற போதிலும், நாம் எதிர்த்தால் அவை எங்கே நம்மை கடித்து விடுமோ என்ற வீண் பயத்தில் சும்மா இருக்கிறோம். என்றாலும் அவ்வப்போது நாம் சிறந்த வீரர்கள் என்று தற்பகனை பேச தவறுவதில்லை. இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்க இந்த வெளிச்சத்துல வந்தது. மகா மதிவானம் யாருன்னு தெரியல, அவருக்கு என்ன பண்ணிருக்கார், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப அடுத்தது நான் ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த புத்தகம் வந்து பெருந்தேவியோட புத்தகம். இந்த புத்தகத்தை பேர் அவன் கன்னத்தில் ஹைபிரிட் செவ்வரெளி பூக்கிறது. அவன் கன்னத்தில் ஹைபிரிட் செவ்வரெளி பூக்கிறது பெருந்தேவி. இந்த புத்தகத்தை எனக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த முதல் இந்த கவிதை வந்து முடினோ பெருந்தேவி கவிதைகள்லாம் முதல் முதல்ல வந்து விருட்சத்துல தான் வந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க கவிதை வந்து முதல் விருட்சத்துல வந்து, அதனால வந்து எனக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கவிதை, இந்த புத்தகத்தை வந்து எழுத்து பதிப்பகம் போட்டிருக்கு, எழுத்து பதிப்பகம் ஒன்று இருக்கு, அது போட்டிருக்கு. இதனுடைய விலை வந்து 120 ரூபா. இதுல வந்து ஒரு கவிதையை எடுத்து வாசிக்கிறேன். இது விலை வந்து 120 ரூபா. மொத்தம் வந்து 98 பக்கம் தான் இருக்கு புத்தகத்தோடைய பக்கங்கள், 120 ரூபா. இப்ப வந்து ஒரு கவிதையை எடுத்து வாசிக்கிறேன். பொறுப்பற்ற இன்னொரு எழுத்தாளர் எழுதித்தான் எதையும் தாண்ட வேண்டும் என்றார் அசோகமித்திரன். தாண்டும் போது தடுக்கி விழுந்தால் யாரை கூப்பிடுவது? தம் பிடித்து குளத்தை தாண்டும் பாவனையில் கடலை தாண்ட முடியுமா? ஐம்பதாவது முறை தாண்டும் போது தள்ளும் நாக்கை அறுத்தெறிவது எப்படி? துணை கேள்விகளை கேட்பதற்கு முன் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார். பொறுப்பற்ற எழுத்தாளர்களுக்கு ஏதோ சொர்க்கமே கிடைத்து விடுவது போல அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்களுடைய நிறைய செல்வாக்கு பெற்ற கவிஞர்கள் இவங்க. இப்ப நம்ம வந்து நம்ம கவிதைகள் வந்து சீமணி கவிதைகள் வாசிப்பான்னு வர காலத்துக்கு என்ன வரலன்னு நினைக்கிறேன். வரவேல காலச்சிபுரம் வரேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னும் வராம இருக்காரு அவரு. அதுக்கு முன்னாடி நம்ம சீமணி கவிதை ஒவ்வொருத்தரும் படிச்சிருவோம். முதல்ல நீங்க ராகவன் பதிவு, நீங்க ஆரம்பிங்க. சீமணியோட கவிதை, கவிதையின் தலைப்பு தீர்வு. என்ன செய்வது இந்த கையை என்றேன். என்ன செய்வதென்றால் என்றான் சாமி. கைக்கு வேலை என்றிருந்தால் பிரச்சனை இல்லை, மற்ற நேரம் நடக்கும் போதும் நிற்கும் போதும் இந்த கைகள் வெறும் தோல் முனை தொங்கல், தாங்காத உறுத்தல், வடிவத் தொல்லை என்றேன்.
கையை காலாக் என்றான். நன்றி. பலவந்தரையும் நீங்க படிங்க, நாலு தொகுதி வாசிக்கிறேன்னு சொன்னார் பலவந்தர். பலவந்தரையும் சீமணியின் கவிதை தலைப்பு வீடியோல வாங்க. தலைப்பு கோணம். நீ கவிதை எழுதுவதும் அவன் மலம் எடுப்பதும் மதிப்பீட்டில் வேறானதானாலும் ஒரு கோணத்தில் பார்த்தால் பார்த்தால் அவனது உனதை விட சிறந்தது. மேலும் அலைவுகளை விட்டு செல்வதை விட சுவடற்று மறைவது மேல். கவிதை முடிஞ்சிடுது. இது வந்து இந்த கவிதை மலம் எடுப்பதும் சொல்றதா? அவன் மலம் எடுப்பதும் மாதேசி பாருங்க, அவன் மலம் எடுப்பதும் அப்படின்னு சொல்றாரு. சேம் வேற ஏதோ சொன்ன மாதிரி மலம் அள்ளுவது நிறைய எடுக்கிறது. அடுத்த இன்னொரு இன்னொரு கவிதை வாசிக்கிறீங்களா? பிரிவு. வேதனை விழிக்கு விளிம்பு கட்ட நீர்காணா ஏரி போல் நெஞ்சு பிளக்க சூரலிடை காடாக மாநிலம் மங்க குளவியின் துளை ஒளி செவியில் சுழல விழுந்த பிண மனம் நாசியில் ஏற கசக்கும் நாக்கு மண்ணை சுவைக்க அனலும் பனியும் மேனிக்கு ஒன்றாக சாக்காட்டு உலகில் என்னை விட்டு கூடுவிட்ட பறவை என ஓடி மறைந்தாய். நன்றி. அடுத்த கவிதைகள், அடுத்த ரெண்டு கவிதைகள் இப்ப வாசிக்கிறீங்களா? நானும் கொஞ்சம் நேரம் வாசிக்கிறீங்களா? வாசிச்சிருவா? இன்னும் வேற யாரோ ஒருத்தர் வாசிக்கிறேன், அப்புறம் வாசிச்சதுக்கு அப்புறம் வாசிக்கிறேன். முத்துசாமி நீங்க சீமணி கவிதை. முத்துசாமி வணக்கம் ஐயா. ராமச்சந்திரன் வாசிக்கலாமா? ராமானந்தம் வாசிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ராம ஆனந்தம் அவங்க பேரு. ராமச்சந்திரன் கேக்குதா? கேக்குது, வாசிங்க. ஹலோ ஐயா, யாரோ வர்றாங்க. வணக்கம், கேக்குதா? முத்துசாமி. முத்துசாமி நீங்க இன்னும் ராம ஆனந்தம் வாசிச்ச பேர் வாசிங்க. முத்துசாமி பேசுறேன். கேக்கு பெயரும் தொழிலாளர்கள். சுவரில் ஆங்காங்கே சின்னங்கள், செங்கல் வைத்து சமைத்ததற்கு சுற்றிலும் கிடந்தது பிரிக்கப்பட்ட கூரையின் குப்பை. ஏனை தொங்காத அசோக மரத்தின் தாழ்ந்த கிளையில் அணில்கள் இறங்கி ஏமாற்றத்தோடு திரும்பின. நான்கைந்து மாதமே இருந்தது மறைந்து போன ஒற்றை குடிசையில் தெருவில் அவர்கள். விட்டு சென்ற பூனை இன்னும் அங்கே தெரிகிறது. நாய் போல் அதற்கு மோப்பம் கொடுக்கவில்லை கடவுள். சென்று விட்டார்கள் அவர்கள், கட்டட தொழிலாளிகள். பெரிய வீடு முடிக்கப்பட்டது. அவர்களில் பலரை நினைக்கிறேன், என்னையும் அவர்கள் அறிவார்கள். ஒருவன் என்னை நேரம் கேட்டிருக்கிறான், ஒருவன் என்னை தேதி கேட்டிருக்கிறான், ஒருவன் என்னிடம் கணக்கு சொல்லி தொகையை சரிபார்த்து கொண்டதுண்டு. அவர்களில் ஒருத்தி குளம்போ ஊறுகாயோ எங்கள் வீட்டில் கேட்டு பெற்றதுண்டு. சென்று விட்டார்கள் அவர்கள் சொல்லிக் கொள்ளாமல் என்னிடம். எண்ணி பார்த்தேன், அவர்கள் இன்னொரு இடத்தில் இதுபோல் புதிதாய் கட்டடம் எழுப்பும் இடத்தில் இருப்பார்கள். வளாகச் சுவரை ஒட்டி குடிசை அமைத்து செங்கல் அடுப்பின் சமையல் புகை வளாகச் சுவரில் சின்னம் பொறிக்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்து முத்துசாமி நீங்க படிங்க. சீமணி கவிதை. பழக்கம். கவிதையின் தலைப்பு சனி அவர்களின் கவிதையின் தலைப்பு பழக்கம். பழக்கத்திற்கு இவன் ஒரு அடிமை. பழக்கமற்ற எதையும் இதுவரை செய்யலை. இனிமேல் செய்ய போவதில் பழக்கமற்றது சாவது. பழக்கமானது என்னவோ அதுவும் நாள்தோறும். இது ஒரு
கவிதை சிந்தித்தல். சிந்திப்பதற்கே மிகச்சிறந்த முறை எதுவென்றால் சிந்திக்காமது விடுதான். சந்தேகமா? சரி, ஒரு தொடக்கமாக சிந்திக்க முயன்று போகலாம். மொழியை பயன்படுத்தாமல் மேலும் மொழியை பயன்படுத்தால் உனக்கு தெரியாத மொழியை உபயோக. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது மோகன ரவிச்சந்திரன். எஸ்ஆர்சி நீங்க படிங்க. சீமணியோட கல்வி. வணக்கம். எஸ்ஆர்சி, நான் சீமணியோட கவிதையை படிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு இடையீடு. இடையீடு. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம். இரண்டும் கலக்கலாம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில். என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில். வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை. சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல. ஒன்றென்றால் மூன்றான காலம்போல் ஒன்று. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல. ஒன்றென்றால் மூன்றான காலம்போல் ஒன்று. நன்றி. சீமணியின் கவிதை, தலைப்பு மயக்கம். வாய்வு நாற்காலியில் வளைந்து கொடுத்து கதவு விளிம்பில் காலை உதைத்து நீரில் தூண்டில் என கதையில் ஆழ்ந்திருக்க விழுந்தது விழியோரம் எட்டி பார்த்த முகம் என்று நான் விழி தூக்க சிமிட்டியது கால் விரல் நகம். எரிகள் வீச்சு என்று பார்க்க முயன்று சிரிக்கும் விண்மீன் பார்த்த மயக்கம் தலையசைத்து திரும்பவும் தலையசைத்து திரும்பவும் கவிதையில் ஆழ்ந்தேன். அடுத்த கவிதை மறுப்பு. தேன்நிலா சீழ்வடியும் தொழுநோய் கூணனாக படிந்த சீழ் உருண்டோடி மஞ்சள் மீள் கட்டியாக உலகத்து பசுமையெல்லாம் விழியுறுத்தும் பழுப்பாக கூட்டுக்குள் மூச்சு குமிழுக்குள் காற்றாய் ஏகும் வழி தேட ஒரே கணத்தில் விரக்தி ஒரே கணத்தில் விரக்தி வடிவாகி நனைக்க ஓ நான் கேட்டதும் நீ தனி ஊசல் போல் இத பலமாய் தலையசைத்தாய். நன்றி. நான் படிக்கிற சீமணியோட கவிதை எப்படி ஓமைய வித்தியாசமா பயன்படுத்தலாம்ங்கிறதுல இருக்கு. அவர் ரொம்ப பெரிய தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய டெக்னிக் தெரிந்த கவிஞர். நிறைய ரசிக்கக்கூடிய கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதுல இந்த கவிதையை பாருங்க. இந்த கவிதையினுடைய தலைப்பு ஈகை. சிறிய கவிதை தான். ஈகை. ஈகைனா கொடுப்பது. பட்ட மரம் போல சாய்ந்த சாலை. எடுத்தவுடனே ஒரு அற்புதமான ஓமை. பட்ட மரம் போல சாய்ந்த சாலை, இருபுறத்திலும் நடைபாதை, நெடுகிலும் மனிதர், நெடுகிலும் மனிதர் மறைந்து வாழ பயன்படும் வலைகள், வலைகள். ஒன்றில் சாக்குத்திரை, அதில் நீளும் கிழிசல் வழியே
அசைந்த கல்பட்டு கீரலுற்ற ரசம் போன கண்ணாடி, முகக்கொடிக்கு ஒரு கண தயக்கத்தேர் ஈந்து சென்றான் இன்றைய பாரி. இதை வந்து மறுபடியும் படிக்க வேண்டிய இடம் அந்த கடைசி வரை படிக்கிறேன். எவ்வளவு நுட்பமா இந்த கவிதையை நிறைய படிச்சு பார்க்கணும். அந்த கவிதையை சொல்ல விளக்க வேண்டிய கவிதை எழுதுறார். அதில் ஒன்றில் சாக்கு திரை, அதில் நீளும் கிழிசல் வழியே அசைந்த கல்பட்டு கீரலுற்ற ரசம் போன கண்ணாடி, முகக்கொடிக்கு ஒரு கண தயக்கத்தேர் ஈந்து சென்றான் இன்றைய பாரி. தலைப்பு ஈகை. சீதமணியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். இது வந்து கணையாடி ஆகஸ்ட் 94 வந்தது. அது கடைசி அந்த புத்தகத்துல கடைசியா இருக்கிறது. நீச்சி பிரச்சனை. எனது அசல் உருவம் எதுவென்று தெரியவில்லை. எனது அசல் உருவம் எதுவென்று தெரியவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். உட்புற தாக்கங்களிலும் வெளிப்புற தாக்கங்களிலும் முரண்பாடானவை உண்டு, எதிர்மறையானவையும் உண்டு. ஆனால் இரண்டும் தற்காலிகமானவை. எனக்கு உதவி செய்யக்கூடிய உடன்பாட்டு தாக்குதல்கள் சக்தியற்று தேய, எதிர்மறை தாக்குதல்கள் மீச்சு எல்லைக்குள் அழுத்தம் உள்ள போதே தற்காலிகம் என்று சொல்லக்கூடாத அளவு என் உருவத்தை மாற்றி விடுகின்றன. இந்த நிலையில் பந்து கூட மீண்டுவிடும். இந்த நிலையில் பந்து கூட மீண்டுவிடும். இது ஏன் எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த நிலையில் பந்து கூட மீண்டு விடும் ஏன் சொல்றேன்னு தெரியல. இப்ப அடுத்து நாகேந்திர பாரதி, நீங்க ஏதாவது கவிதை வாசிக்கணுமா? இது பரவதுரைன்னா எனக்கு அர்த்தம் சொல்லணும். சாரோட கவிதை தானே பாஸ்கலாம். ஓகே, ஒரு ஒரு கவிதை இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன் நெட்ல தேடி. அதாவது பிரிவுங்கிற தலைப்புல, வேதனை விழிக்கு விளிம்பு கட்ட, நீர்காணா ஏறி போம் நெஞ்சு பிழக்க, தூரலிடை காடாக மாநிலம் மங்க, உளவியின் துளை ஒளி செவியில் சுழல, விழுந்த பிண மனம் நாசியில் ஏற, கசக்கும் நாக்கு மண்ணை சுவைக்க, மணலும் பனியும் மேனிக்கு ஒன்றாக, சாக்காட்டு உலகில் என்னை விட்டு கூடுவிட்ட பறவை என ஓடி மறைந்தாய். நன்றி. நன்றி. ஒரு கவிதை படிக்கட்டுமா? படிங்க படிங்க. சீமணியோட அந்த கவிதை தலைப்பு அரை வெளி. சீமணியோட கவிதை அரை வெளி. தப்பிவிட்டேன் என்று விழித்தேன், சுற்றுமுற்றும் பார்த்தேன், மேலே வானம், நான்கு பக்கமும் கூறிருள், சுரை கூரை சுவர்கள் எதுவும் இல்லை, எல்லா பக்கமும் வழிகள் தெரிந்தன. வெட்ட வெளிதான் இது, அரை அல்ல என்று சில கணம் துள்ளியது என் மனம். மேற்கே நடந்தேன், இடித்தது ஒரு சுவர், தெற்கே நடந்தேன், இடித்தது ஒரு சுவர், வடக்கே நடந்தேன், இடித்தது ஒரு சுவர், கிழக்கே நடந்தேன், இடித்தது ஒரு சுவர், எம்பி குதித்தேன், இடித்தது கூரை. நன்றி. நன்றி. அடுத்தது வரவு தரேன், படிக்கணும் தெரியல. வாழ்வு அப்படின்னு ஒரு தலைப்பு. பெரும்பாலான சமயங்களில் நான் பொய்களைத்தான் வாழ்கிறேன். என் நண்பர்களுடன், எதிரிகளுடன், உறவினர்களுடன், மற்ற எல்லாருடன், அதனால் என்னுடன், மற்ற எல்லாரும் மாதிரி நிஜங்களை வாழ்ந்த அந்த சில சமயங்கள் எவை, எப்போது, எதற்காக? ஒரு ஆள் மற்றொரு ஆளுடன், சிலருடன், பலருடன் தொடர்பு கொள்ளும் போது நிஜங்களை வாழ்வது குறைவா முடியாதா? நன்றி ஐயா. நன்றி நன்றி.
அன்பன் நினைக்கிறாய் அதுவும் தவறாக நினைக்கிறாய். ஞானம் அறியாமை மறுப்பு என்று நீ நினைக்கிறாய், அதுவும் தவறாக நினைக்கிறாய். ஞானம் அறியாமை மறுப்பு என்று, ஏனென்றால் நீ இப்போதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். ஏனென்றால் நீ இப்போதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். அது அறிவு மறுப்பு என்று. அது சரி, அது எப்போது வேறு எதுவாக இருந்தது? இது வந்து 1993 ஆகஸ்ட் மாதம் எழுதியிருக்காரு அந்த தேதி. இந்த கவிதை என்ன சொல்றது? இப்ப எவ்வளவு தூரம் படித்தாலும் அது தெரிய புரியப்படுகிறது. ஏதோ ஞானத்தை பத்தி சொல்றது, நட்புல ஏதோ இப்படி சொல்றாரு. இதை வந்து இது மாதிரி ஒரு புதிய கவிதை புரியாம, அதாவது நம்மளுக்கு புரிகிற வார்த்தைகளும் புரியாம இருக்கு. இதை யாராவது விளக்கி சொல்ல முடியுமா? வளர்ந்து பேசுறத விளக்கி சொல்ல முடியுமா? இல்ல வாவேசு தான் விளக்கிதான்னு சொல்ல முடியுமா? தெரியல. இப்ப காலசுப்ரமணியன் அன்முட் பண்ணிடுவாங்க. வீடியோல வர ஆட்டி கூட பரவாயில்ல, அன்முட் பண்ணுங்க. நீங்க சரி இப்ப வந்துட்டு வர மாதிரி தெரியுது, வரலையா? சரி இப்ப நம்ம கவிதையில வரதுக்கு வந்துதான். இப்ப நான் ஒரு கவிதை, இன்னொரு கவிதையை சீமணி கவிதையை வாசிக்கிறேன். நன்றி அவனை பள்ளியில் சேர்த்து மட்டும் ஓயாமல் கேள்வி கேட்பான். அவனை பள்ளியில் சேர்த்து மட்டும் ஓயாமல் கேள்வி கேட்பான். பதில் தர நான் தவிப்பேன். அவனை பள்ளியில் சேர்த்த பின்னால் ஓய்ந்தால் கேள்வி கேட்கிறான். பதில் தர அவன் தவிக்கிறான். இப்ப காலசுப்ரமணியன் சீமணியை பற்றி பேசுவார். சரி, நான் வந்து ஒரு சீமணி பத்தி குறிப்பு இருக்கு, அந்த குறிப்பை படிக்கிறேன். முதல்ல அதாவது மூணு பேர் இருக்கு அவருக்கு. சீமணி, அதுவே ஒரு முனைப்பேர் தோன்றது. சீமணி என்கிற, ஜெயமாலி என்கிற, எஸ் பழனிசாமி, அது மூணு பேர் இருக்குது. சீமணி என்கிற, வேமாலி என்கிற, என் எஸ் பழனிசாமி. தொழிலுக்காக கற்றது ஆங்கிலமும் ஆங்கிலத்தை கற்பிக்கும் முறையும், மனம் விரும்பி ஈடுபட்டது பழந்தமிழ் இலக்கியம், இலக்கணம், தற்கால இலக்கியம். படிப்பதற்கு மனம் இயல்பாக நாடியவை அறிவியல், தத்துவம், உளவியல், துப்புரியும் கதைகள். எல்லாவற்றுக்கும் மேலாக அறிந்ததற்கு அப்பால் உள்ள பிரஜை தளங்களை கண்டறிய உதவும் சிந்தனைகள். திருமூலரிலிருந்து, தாவோலிருந்து, ஜன் சூபி, குர்ஜி, ஜெயகிருஷ்ணமூர்த்தி, கார்லோ காஸ்டனடா ஈராக. ஆனால் இன்னும் எதிலும் நிலை கொள்ள முடியாத அந்நியன் உணர்வு. இவற்றின் வெளிப்பாடுகள் ஒரு தன்மையான அல்ல. அதனால்தான் செய்நேர்த்தியும் எளிதில் எதிலும் சிக்கி கொண்டு விடாத ஜாக்கிரதையும், எல்லலும், புராதனமும், நவீனமும், கலையும், விளையாட்டுத்தனமும் இவர் கவிதைகளில் கலந்து காணப்படுகின்றன. நீங்க சம்ப பண்ண போற இந்த கவிதைகள், எல்லாரும் படிக்கிற கவிதைகள் குறித்து எஸ்ஆர்சி ராமகுமா கடைசியிலேயே முதல்ல சொல்ல போற. கடைசியில சொல்றீங்க, முதல்ல சொல்றீங்களா? எஸ்ஆர்சி ஒவ்வொருத்தர் கவிதையை வாசிக்கும் போது உடனே சொல்றீங்களா, இல்ல எல்லாத்தையும் கேட்டு கடைசியில சொல்றீங்களா? இல்ல அன்மோட் பண்ணுங்க. நீங்க முதல்ல படிச்சிடறேன். முதல்ல கேக்குதா? உங்க கவிதையை முதல்ல வாசிங்க. உங்க கவிதையை வாசிங்க முதல்ல.
இந்த முறை தகராறு பண்ண போறேன். சரி, இது வச்சல நீங்க வாசிங்க, கவிதை வச்சல வாசிங்க, அன்மோட் பண்ணுங்க. பண்றேன், ஒரு நிமிஷம். கவிதை கேக்குறதா? ஓகே. யமனுடன் கொஞ்சம் பேச்சுவார்த்தை. யமனுடன் கொஞ்சம் பேச்சுவார்த்தை. எனக்கு தோன்றிக் கொண்டிருந்தது, இன்றிரவு நீ வருவாய் என. கொஞ்சம் பொறுக்க முடியுமா அப்பா? நீ புன்னகை செய்கிறாய். நான் எல்லோரிடமும் சாவுக்கு பயப்படவில்லை என்று எப்போதும் சொல்வதை நினைத்துதானே? நீ புன்னகை செய்கிறாய். நான் எல்லோரிடமும் சாவுக்கு பயப்படவில்லை என்று எப்போதும் சொல்வதை நினைத்துதானே? நான் கேட்பது என்னை விட்டுவிடு என்றல்ல. நான் கேட்பது என்னை விட்டுவிடு என்றல்ல. சாகும் வயதுதான் என்னுடையது. அதிலும் நான் தினமும் வேண்டியபடியே அனாயாச மரணம். நன்றி அப்பா. நான் கேட்பதெல்லாம் அரை மணி அவகாசம். நான் மன்னிக்க வேண்டியவர் யாரேனும் இருந்தால் அவரை மன்னிக்கவும். நான் யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்தால் அவரிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்கவும். பிறகு சமையல் வாயு சிலிண்டரை கீழே மூடவும். வெளியே சென்றுள்ளவர்கள் வாசற்கதவை உடைக்காமல் உடைய சௌகரியமாக தாழ்பாலை திறந்து வைக்க. நன்றி. நன்றி. பலவத்துறை, நீங்க ஒரு கவிதை வந்தீங்க. எனது கவிதை தலைப்பு அருந்த செருப்பு. காதை குடைந்து விட்டு தூக்கி போடும் குச்சியாய் என்னை வீசி எறியாதே. சுளையை உரித்து தின்ற பின் எரிந்து விடுகின்ற தோல் என்றே என்னை நினைக்காதே. மை தீர்ந்த பின் இனி எழுதவே முடியாதென நினைத்து எரிகின்ற பேனாவன்று நான். கைப்பிடி அருந்த பையை மீண்டும் தைத்து வைத்துக் கொள்ளலாம் கண்ணே. அருந்து போன செருப்பு கூட தைத்து வைத்துக் கொண்டால் தக்க காலத்தில் கை கொடுக்குமன்றோ. தைக்க ஊசி நூலை விட முதலில் மனம்தான் தேவை. நன்றி, வணக்கம். நீங்க ஒரு கவிதை வாசிங்க முதல்ல, அப்புறம் இப்ப அருந்த செருப்பை கேட்டுட்டீங்க, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் இப்ப சொல்றீங்களா இல்ல கடைசியில சொல்றீங்களா? எல்லாரும் கவிதை வாசிச்ச பிறகு சொல்றீங்களா? அன்மோட் பண்ணுங்க, மூட்ல இருக்க நீங்க இப்ப சொல்லுங்க. நான் வந்து கடைசியில சொல்றேன், வத்சலாவோட கவிதை மன்னிப்பு கவிதையை நான் வந்து சரியா கேட்கல, எனக்கு ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம். அப்புறம் வளவதுரையின் கவிதையை முழுசா கேட்டேன். வத்சலா கவிதையை நான் திரும்பி வாங்கணும். இருந்தாலும் என்னுடைய கவிதையை நான் படித்தல் என்கின்ற தலைப்பிலே என்னுடைய கவிதையை படிக்கின்றேன். என்னுடைய கவிதை எப்படி இருந்தது என்று நீங்கள் யாரேனும் சொல்லுங்கள். கொரோனா பெருந்தொற்றை அழைத்து விட்டு கொரோனா பெருந்தொற்றை அவிழ்த்தும் விட்டு உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்தது எவர்? கொரோனா பெருந்தொற்றை அவிழ்த்து விட்டு உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்தது எவர்? நம்பி நாராயணன் விஞ்ஞானி பட்ட பாட்டை நாடறியும். நம்பி நாராயணன் விஞ்ஞானி பட்ட பாட்டை நாடறியும். மருத்துவத்துறை மீது மக்களின் நம்பிக்கை நீர்த்து போய் இருமலுக்கு மருந்து ஆப்பிரிக்கா ஏற்றுமதி. 70 குழந்தைகள் இறப்பு இந்திய மருந்து ஆளுமையின் அவலம். குஜராத்தில் மர்பி பாலம் சாமி கும்பிட்ட சனம் ஜலசமாதி முத்தம் மொத்தமாய். குஜராத்தில் மர்பி பாலம் சாமி கும்பிட்ட சனம் ஜலசமாதி மொத்தமாய். புட்டினுக்கும் ஜலன்சிக்கும் என்னையா சண்டை? புட்டினுக்கும் ஜலன்சிக்கும் என்னையா சண்டை? யார் பெற்ற வீரர்களோ பலி 2 லட்சம்.
யார் பெற்ற வீரர்களோ பலி 200,000. படித்தவனே பொய் சொல்கிறான், படித்தவனே திருடுகிறான், படித்தவனே பாவம் செய்கிறான். எழுத்தறிவித்தவன் இறைவனாயில்லை, படித்தலில் என்னவோ கோளாறு. நன்றி. நன்றி. இப்ப நீங்க எஸ்எஸ்சி நீங்க வந்து இப்ப வந்து வச்சல ஒரு கவிதை கேட்கல, நீங்க வளவத்துறையின் கவிதை கேட்டீங்க, அதை பத்தி உடனே சொல்றீங்களா இல்ல கடைசியில முடிஞ்ச உடனே சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம் ஐயா. கவிதை தலைப்பு வந்து விழப்பு. தண்டவாள ஓரங்களில் புதர்களின் அடர்த்தி. மழைக்காலமோ வெயில் காலமோ நீரிருக்கும் சிறு குட்டை. நிரம்பி வழிந்தோடியதும் இல்லை, வற்றி காய்ந்து வெடித்ததும் இல்லை. சில நேரங்களில் பார்ப்பதுண்டு மூன்று குஞ்சுகளுடன் இறைவேடும் காடை. தனக்கு சொந்தமான இடத்தின் கம்பீர தோரணையில் வளம் வருகின்றன மனிதர்களை கண்டும் காணாமலும். நாய்களின் வருகையும் பொருட்டல்ல. கொக்கும் நாரையும் வந்து செல்லும் என்றாலும் காடையின் பார்வை அடிக்கடி வானம் பார்த்து இறைவேடும். இன்று காலையில் இறைவேடும் காடையோடு குஞ்சொன்றே குதித்து குதித்து ஓடியது. இழப்பும் தென்படவில்லை, வெறுப்பும் கண்படவில்லை. குஞ்சோடு அலட்சியமாக இறைவேடும் காடை. பரிதவிக்கும் மனம் காணாமல் போன இரண்டு குஞ்சுகளை தேடி. நன்றி ஐயா. பண்றேன்பா அதுக்குள்ள சொல்லுங்க. எஸ் ஒன் மினிட். வர பண்ணியாச்சு, படிக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுமையே இல்லை உங்களுக்கு. ஒரு நிமிஷம். யமனுடன் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எனக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. இன்று இரவு நீ வருவாய் என கொஞ்சம் பொறுக்க முடியுமா அப்பா? நீ புன்னகை செய்கிறாய், நான் எல்லோரிடமும் சாவுக்கு பயப்படவில்லை என்று எப்போதும் சொல்வதை நினைத்துதானே? நான் கேட்பது என்னை விட்டுவிடு என்றல்ல. சாகும் வயதுதான் என்னுடையது. அதிலும் நான் தினமும் வேண்டியபடியே அனாயாச மரணம். நன்றி அப்பா. நான் கேட்பதெல்லாம் அரை மணி அவகாசம். நான் மன்னிக்க வேண்டியவர் யாரேனும் இருந்தால் அவரை மன்னிக்கவும். நான் யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்தால் அவர்களிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்கவும். பிறகு சமையல் வாயு சிலிண்டரை கீழே மூடவும். வெளியே சென்றுள்ளவர்கள் வாசற்கதவை உடைக்காமல் நுழைய சௌகரியமாக தாழ்பாலை திறந்து வைக்கும். நன்றி. நன்றி. அடுத்தது நாகேந்திர பாரதி. அன்மோட் பண்ணுங்க நாகேந்திர பாரதி. நன்றி அழகேசிங்கர். சொல்லுங்க. கிராமத்து கீரல்கள். பூப்பூத்த மறுநாளே காய் காய்க்கும் கல்யாணம். புடவைக்குள் தொலைந்திட்ட தாவணியின் விளையாட்டு. வேர்விட்ட செடிக்குங்கு விழுதுகளின் பொறுப்புக்கள். விளக்குக்கு ஏற்றிவிட்ட சூரியனின் சுடு நெருப்பு. இறப்புக்கு தப்பித்து இருக்கின்ற பெண்ணிவளின் இளமையினை பழியாக்கும் இரக்கமில்லா கிராமங்கள். நன்றி வணக்கம். கவிதையின் வணக்கம். கவிதையின் தலைப்பு மாட்டேன் போ. அரை இட்டிலி கால் இட்டிலி ஓ விள்ளல்
எது கொடுத்தாலும் ஒரே எதிர்வினைதான். அவள் அம்மாவின் கையை தள்ளி வலது தோல் உயர்த்தி இடதுபுறம் தலை சாய்த்து பிடிவாதம், செல்லம், சினுங்க, சரிவர கலந்த குரலில் மாட்டேன் போ என் மகள் சொன்ன பின் அவளுக்கு மட்டுமென தோசை வார்க்கப்படும். பின்னாளில் செல்லம் சினுங்கள் மாற்று குறைந்தாலும் போப்பா போம்மா போடா என மாறினாலும் அவள் பிடிவாதம் உச்சியிலும் நாங்கள் இறங்கி வருவதும் தொடர்ந்தபடியே. கையில் இணைத்த குழாய், முகம் மூடிய கவசம், தீவிர சிகிச்சை பிரிவில் கண் திறவாமல் படுத்திருக்கும் மகளை பார்க்கிறேன். பிடிவாதமாய் காலனையும் மாட்டேன் போ எனச் சொல்லி எழுந்து வருவாளும் நம்பிக்கையோடு கண்களில் நீர் வழிய. நன்றி. நன்றி நன்றி. அடுத்தது மோகன ரவிச்சந்திரன் ஒருத்தர் வந்திருக்கார். மோகன ரவிச்சந்திரன், நீங்க கவிதை கேட்க வந்துருக்கீங்களா படிக்க வந்துருக்கீங்களா? மோகன ரவிச்சந்திரன் ஓகே. அடுத்தது இப்ப வந்து சார் பாபேசி சார், நீங்க தான் கவிதை வாசிக்கிறீங்களா? மீனாட்சி வந்திருக்காங்க. மீனாட்சி வந்திருக்காங்க. இது கனெக்ஷன் கொடுக்கல, இன்னும் இது அவங்களுடைய ஆடியோ கனெக்ட் ஆகல. அடுத்து அவரை பேச சொல்றேன். மீனாட்சி, மீனாட்சி சுந்தரமூர்த்தி நீங்க பேசுறீங்களா? வாசிக்கிறீங்களா சார்? வணக்கம் சார். வாசிக்கிறீங்களா? இல்ல, என்னுடைய கவிதை தான் சார் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அதுதான் வாசிக்கிறேன். உங்க கவிதை வாசிக்கிறேன். உங்க கவிதை வாசிக்கிறேன். சரிங்க சார். வீடியோல வர முடியுமா? ஒரு நிமிஷம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அருமையான ஒரு நிகழ்வு. கவிதை நேசிப்பு கூட்டம், கவிதையை நேசிக்கின்ற மாமனிதர்களின் நடுவிலே கவிதை வாசிக்கும் நேர்ந்த வாய்ப்பிற்கு முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய நான் நுழைகின்றேன். கவிதையினுடைய தலைப்பு காத்திருப்பு. மெல்லிய பனிப்படலத்தில் புகுந்து தார் சாலையில் வழுக்கி கொண்டு ஓடியது மகிழுந்து மினுக்கு மினுக்கு என மிதி உலாப்புறம். நேரம் கடைசி விற்பனை, தள்ளுபடி உண்டு என்றே வெண்மேக அறிவிப்பு, வானமகளின் உத்தரவு. திட்டமிட்ட பெங்களூர் பயணம், மலை கோபுர அதிர் உதய மோனலயம் மனம் எழுகிய வேளை அலைவேசி சிணுங்கள், மலரிதழ் தொடுதல் போல் மெல்லிய பேச்சு முடித்து நாளையே திரும்புகிறோம் என்னவர். இது நேற்றைய நிகழ்வு. இன்று அதே விடியலில் எழுந்து அதே விடியலில் பனிப்படலத்தில் புகுந்து கடலூர் சேர்ந்த போது மணி 10:30 நெருங்கிவிட்டது. அவசர அவசரமாக நேரம் கடந்து விட்டது என்றே மின்மயானம் சென்று அங்கும் காணாமல் அங்கே இங்கே சுற்றி விலாசத்தை அவசர தகதியில் மறந்துவிட்டு அலைந்து திரும்ப வீடு அன்னையவள் புறப்பாடு காத்திருப்பு. அன்னையவள் புறப்பாடு அவளின் கால் தொட்டு வணங்கியதுமே அன்னையவள் புறப்பாடு அமரர் ஊர்தி நடைபோட துவங்கியதே. யாரோ ஒருவர் குரல் எனக்காக சொன்னதோ தெரியாது, 10:00 தொட
தொடங்க வேண்டிய இந்த பயணம் எதற்காக காத்திருப்போ தெரியவில்லை. எவர் வரவிற்காக இந்த அம்மையார் காத்திருந்தாலோ தெரியவில்லை என்று எங்கள் மனம் நிறைந்தது. அடித்து பிடித்து ஓடி வந்ததில் அன்னையின் தரிசனம் கண்டது. அன்னையின் இறுதி முகம் காணும் அந்த நிறைவிலே மனம் நிறைந்தது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ்ஆர்சி அன்புட் பண்ணுங்க. என்னுடைய கவிதை இன்றைக்கு என்னுடைய முகநூலில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம், சில பேர் படித்திருக்கலாம். முகநூல் நண்பர்கள், கவிதையினுடைய தலைப்பு வேட்டை. அந்த கானகத்தின் பரந்த முரட்டு தரையில் பச்சை கம்பளமாய் சில இடங்கள், இன்னும் கருகி போகாத இளமுதுமை சருகுகள், பழுப்பு போர்த்த சில இடங்கள், ஓடையில் குளித்து படியேறி வந்து வீற்றிருக்கும் ஈர பாறைகள், ஓடையில் குளித்து படியேறி வந்து வீற்றிருக்கும் சில ஈர பாறைகள், தடித்த மரங்களிடையே பின்னலிட்டு ஆடுகின்ற பசிய இலை கொடிகள், விலங்குகள், பறவைகள், வீதி உலா போல நகர்ந்து செல்லும் சிற்றுயிர்கள், இலைகளின் சரசரப்பிற்கிடையே ஒரு நாகம் நகர்ந்து நகர்ந்து மெல்ல சில கிளை ஏறி சுள்ளிக்கூட்டின் பாதுகாப்பில் படுத்து கிடக்கும் வெண்முட்டைகளை உற்று பார்த்து உவகை கொண்டது. ஒரு நாகம் நகர்ந்து நகர்ந்து மெல்ல சில கிளை ஏறி சுள்ளிக்கூட்டின் பாதுகாப்பில் படுத்து கிடங்கும் வெண்முட்டைகளை உற்று பார்த்து உவகை கொண்டது. பிளவுபட்ட நாக்கு நெளிய ஒரு வீச்சில் அவற்றை விழுங்க தலையை தூக்கி தயாரானது. ஒரு வீச்சில் பிளவுபட்ட நாக்கு நெளிய அவற்றை விழுங்க தலையை தூக்கி தயாரானது. முழு கவனமும் முட்டை வேட்டையில், முழு கவனமும் முட்டை வேட்டையில், கிளைகளிடையே தலை தூக்கி நிற்கும் பாம்பின் மேனி பளபளப்பை கூரிய கண்களால் மேலிருந்து பார்க்கும் கழுகின் ஆவலையும், மேலிருந்து பார்க்கும் கழுகின் ஆவலையும், அதன் சிறகுகள் விரிய போகும் தருணத்தையும் அறியாத பாம்பு இன்னும் முட்டை வேட்டையில். அடுத்தது முத்துசாமி அவர்கள். சிவாய நம, வணக்கம். கவிதையின் தலைப்பு கேக்குதுல்ல? ஓகே. அவ்வழியா இவ்வழியா, கவிதையின் தலைப்பு அவ்வழியா இவ்வழியா. அவ்வழியா இவ்வழியா அறியேன் இந்த ஆனந்தம் என்பதன் உட்பொருளும் தேரேன். அவ்வழியா இவ்வழியா அறியேன் இந்த ஆனந்தம் என்பதன் உட்பொருளும் தேரேன். எவ்வழியா இருந்தாலும் எல்லாம் ஒன்றே, ஏனிந்த மன உளைச்சல் என்றான் நண்பன். எவ்வழியா இருந்தாலும் எல்லாம் ஒன்றே, ஏனிந்த மன உளைச்சல் என்றான் நண்பன். செவ்வழியே செல்வழியாய் சொல்லி சென்ற, செவ்வழியே செல்வழியாய் சொல்லி சென்ற சான்றோர் இன்று இருந்தாலும் சஞ்சலம்தான். இவ்வழியே அவ்வழியா இருக்கலாம்தான், யாரடிவார் வழி நடப்போம் என்றான் நண்பன். இவ்வழியே அவ்வழியாய் இருக்கலாம்தான், யாரறிவார் வழி நடப்போம் என்றான் நண்பன். ஒரு வழியாய் ஒரு வழியை தேர்ந்த பின்பும், ஒரு வழியாய் ஒரு வழியை தேர்ந்த பின்பும் ஒவ்வொரு பின் அடியிலும் ஓர் ஐயம் தோன்றும். இருவழிகள் சந்திப்பின் மீண்டும் மீண்டும் இரட்டிப்பில் முத்தப்பாய் இழுக்கும் ஐயம், இரட்டிப்பில் முத்தப்பாய் இழுக்கும் ஐயம். தெரிவழிதான் நடக்கின்றாய், தெரித்த எட்டில் தெரியும் முன் வழி நடவா என்றான் நண்பன். தெரிவழிதான் நடக்கின்றாய், தெரித்த எட்டில் தெரியும் முன் வழி நட வா என்றான் நண்பன். விரிவழி முன் வரவேற்க விளங்கா உள்ளம் விவாதிக்க வெளி வழி மேல் விதைத்து சென்றேன். விரிவழி முன் வரவேற்க விளங்கா உள்ளம் விவாதிக்க வெளி வழி மேல் விதைத்து சென்றேன். வழி விளங்க விளக்கொன்றை ஏந்தி கொண்டால், வழி விளங்க விளக்கு ஒன்றை ஏந்தி கொண்டால் வடியும்
இடமெல்லாம் என்றான் அன்பன். கழிவோகை கொண்டாலும் கழி உவகை கொண்டாலும் ஒளி விளக்கம் காட்டும் ஒரு விளக்கிற்காய் காட்டலானேன். விழி திறந்தால் விளங்குவதே விளக்கம், விழி திறந்தால் விளங்குவதே விளக்கம், ஏனோ வீண்காவல் புரிகின்றாய் எனவும் கேட்டான். அழல் மேலே நடப்பது போல் உணர்ந்தேன், அழல் மேலே நடப்பது போல் உணர்ந்தேன், இந்த அல்லலிலா ஒரு வழியை அடைதல் எங்கன். அழல் மேலே நடப்பது போல் உணர்ந்தேன், இந்த அல்லலிலா ஒரு வழியை அடைதல் எங்கன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. இப்ப வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். எல்லாமே எல்லாம் மனிதர்கள், கவிதையின் தலைப்பு எல்லாம் மனிதர்கள். மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரை வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காவேரி நகர் ஒட்டினார் போல் உள்ள அந்த பிரதான சாலையில் காலை வைக்கிறீர்கள். தெரியும் உங்கள் முகம் சிலிப்பிலிருந்து. மேலும் பல்லவுமாய் அந்த தெரு பார்க்க கண்ணீர் வெடிக்க எல்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்படுகிறது. அந்த தெருவில் வருபவர் காலை சேற்றில் விட்டு விடுகிறார். அப்போதுதான் முதல் முறையாக உங்கள் காதுக்கு எட்டும்படி அவர் முணுமுணுக்கிறார். மணிசங்கர் ஐயரிடம் சொல்லணும், நான் சிரித்தபடியே அவரிடம் சொல்லுகிறேன். மணிசங்கர் ஐயர் தில்லியில் சொகுசு காரில் உலா வந்து கொண்டிருப்பார். உங்கள் குரல் எடுபடாது. இந்த ஊர் எம்எல்ஏ யார் என்று எனக்கு தெரியாது, எங்கே இருப்பார் என்று தெரியாது. இந்த தெருவை சரி செய்யும் அதிகாரிகள் எங்கே போனார்கள்? அதிகாரமும் பதவியும் இருந்தும் என்ன பாவம், யாரால் தான் என்ன செய்ய முடியும், எல்லோரும் மனிதர்கள். ஆனால் இந்த தெருவில் தினமும் அவதியுடன் நடந்து போகும் மனிதர்களை பற்றி நினைத்து பார்த்தீர்களா? வண்டிகள் எந்த முன்முடிப்பும் என்று ஓட்டிச் செல்லும் வாகன ஓட்டிகளை பற்றி கூறுங்கள். முதுகில் பாடப்புத்தகங்களை பொதி மாதிரி சுமக்கும் சிறார்களை பற்றி சொல்லுங்கள். தற்று தடுமாறி நடந்து வரும் பூண் விழுந்த வயதானவர்களை பற்றியும் தெரிவிங்கள். சொல்கிறேன், உண்மையில் இவர்கள் எல்லாம் மகான்கள், மனிதர்கள் அல்ல. இதை கொண்டு நீங்க வந்து எஸ்ஆர்பி, நீங்க இதை பத்தி சொல்ல முடியுமா? இப்ப வேற யாராவது கவிதை வாசிக்கிறாங்களா? 83 ஈகை. பட்டமரம் போல சாய்ந்த சாலை, இருபுறத்திலும் நடைபாதை, நெடுகிலும் மனிதர் மறைந்து வாழ பயன்படும் வலைகள். ஒன்றில் சாக்குத்திரை, அதில் நீளும் கிழிசல் வழியே அசைந்த கல்பட்டு கீரலுற்ற ரசம் போன கண்ணாடி. முகக்கொடிக்கு ஒரு கண தயக்கத்தில் இருந்து சென்றார் இன்றைய பாரி. நம்பிக்கை தலைப்பு. மான்பிழந்து கிடக்கும் மானிட சமுத்திரத்தில் விதம் விதமாய் மனிதர்கள், மான்பிழந்து கிடக்கும் மானிட சமுத்திரத்தில் விதம் விதமாய் மனிதர்கள் வித்தியாச உணர்வுகளுடன் உயர்வென்றும் தாழ்வென்றும் உத்தேசமாய் சொல்லியபடி வெள்ளந்தி மனிதரெல்லாம் வளிரைத்தான் போயினரே. அன்பு உண்மை நேர்மையெல்லாம் அழியா பண்பாய் கேட்டினிலே. ஏட்டு சுரக்காய் பழமொழியை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம், ஏட்டு சுரக்காய் பழமொழியை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் மானாவரி பயிர் போல மாறி விட்டனரே. மதங்கள் கடந்து நிற்கும் மனிதம் நிறைந்த வாழ்க்கை, மதங்கள் கடந்து நிற்கும் மனிதம் நிறைந்த வாழ்க்கை புது ஆணி பூக்கச் செய்யும் புரிதலுள்ள காலம் அது. கூடி வரும் தன்னாலே காத்திருப்போம் கனவுகளுடன். தேங்க்யூ சார். நன்றி. இப்ப இந்த நூல இந்த ஒரு சுற்று கவிதை முடிஞ்சிருச்சு. இப்ப 7:20 ஆயிட்டு. இப்ப எஸ்ஆர்சி நீங்க சம்ம பண்ணுங்க, கவிதைகளை எல்லாம் வந்து கேட்டீங்களா, அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. உங்க கவிதையை பத்தி பாவேசி சொல்வார். சரி சரி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த கவிதை நேசிப்பு கூட்டத்தினுடைய
அமைப்பாளர் சிங் அழகிய சிங்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதையை படித்து அதை புரிந்து கொள்வதே பெரிய விஷயமாக இருக்கின்ற போது ஒரு தடவை கேட்டு அதை அப்படியே அதுக்கு அதனுடைய நம்முடைய அப்சர்வேஷனை நம்முடைய பார்வையை நம்முடைய நம்ம என்ன கவனிச்சோம் அதில் அப்படிங்கிறத சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் அதை கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் இந்த பொறுப்பை கொடுத்ததுனாலே நான் அதை செய்ய வேண்டிய கடமை என்ன எனக்கு தெரிந்த வரை நான் அதை நான் செய்கின்றேன். அதில் ஏதாவது விட்ட உரை தொட்டங்களை இருந்தால் அரங்கிலே கறந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் அதனை நிறைவு செய்து இதை ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வத்சலா அவர்களுடைய கவிதையை வாசித்து போது எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர்கள் திரும்பவும் அவர்கள் அந்த கவிதையை வாசிக்க நான் கேட்டேன். மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வத்சலா அவருடைய கவிதையில் அநாயச மரணம் என்பதை விரும்பி அந்த அந்த பக்குவத்தை அந்த நிலைமையை அதில் வந்து மன்னிப்பு இல்லை யார் யாருக்கும் இளைஞர் இல்லாமல் யாருக்கும் துன்பமே இல்லாமல் யாரையும் யாரையும் இம்சை செய்யாமல் ஒரு நிறைவாக அமைதியாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி முடிக்க வேண்டும் எப்படி அவனுடைய விருப்பம் அமைய வேண்டும் அந்த அது வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மரணம் என்கின்ற ஒரு விஷயம் அந்த மனிதனுக்கு ஒரு நிறைவை தர வேண்டும். அதில் தான் அது ஒரு பெரிய ஏன்னா நல்ல சாவு என்று கிராமத்திலே சொல்லுவார். அவனுக்கு நல்ல சாவு வாய்க்குமா நல்ல சாவு வாய்த்ததா என்று சொல்லுவார். ஏன் நல்ல சாவு என்பது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சர்வசாதாரணமாக ஒரு மரணமாக அப்படி படுத்தான் அப்படி போனான் ஆளை காணும் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு அநாயச மரணம் என்கின்ற விஷயத்தை நல்லா செறித்து அழகாக கவிதையிலே கொடுத்திருக்கிறார். அதை படிக்கின்ற போது அவருடைய மனத்திலே அந்த மனித வாழ்க்கை எப்படி நிறைவு பெற வேண்டும் என்பதை பற்றிய ஒரு அவாவினை நான் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையிலே வத்சலா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என்னுடைய நண்பர் வளவதுரையன் அவர்களுடைய கவிதை. அவர் அருந்த செருப்பு என்கின்ற தலைப்பிலே கவிதையை எடுத்திருக்கின்றார். அருந்த செருப்பை அது தானே பேசுவது போல என்னை எப்படியெல்லாம் வீசி எறிகின்றார்கள். பலாப்பழம் இருக்கின்றது. பலாப்பழத்தை சுளையை சுவைத்த பின்னரே அதில் அதனுடைய எஞ்சிய பகுதியை எப்படி விட்டு எறிகிறார்கள். மெய்தீர்ந்த பேனாவை எப்படி விட்டு எறிகின்றார்கள். கைப்பிடி அறந்த பையை எப்படி கேவலமாக பார்க்கின்றார்கள். ஆனால் அவனுடைய பயனெல்லாம் அனுபவித்து விட்டு என்னென்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் அனுபவித்து விட்டு தூக்கி வீசி எறிகின்றார்களே மனிதர்கள் என்று அந்த மனிதர்கள் அந்த மனிதர்களையும் அப்படித்தான் பயன்படுத்தும் வரை பயன்படுத்தி விட்டு வீசி எரிந்து விடுகின்றார்கள் என்கின்ற அந்த காருண்ய மனம் இல்லாத மனிதர்களை அந்த மன இரக்கம் இல்லாத மனிதர்களை உள்ளன்பு இல்லாத மனிதர்களை மனிதரை மனிதர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழலை வளவுதரன் அவர்கள் தன்னுடைய கவிதையிலே அருந்த செருப்பு என்கின்ற கவிதையிலே அற்புதமாக கொடுத்திருக்கின்றார்கள். வளவுதரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ராம் ஆனந்த் அவர்கள் உள்ளன்பு என்கின்ற கவிதையை எழுதினார்கள். தண்டவாள ஓரங்களிலே காடை ஒன்று செல்கின்றது. அந்த காடையின் பக்கத்திலே குஞ்சுகள் செல்கின்றன. அந்த குஞ்சுகளினுடைய குஞ்சுகளை காப்பதே தன்னுடைய கடமையாக குஞ்சுகளை காப்பாற்றுவதே தன்னுடைய கடமையாக அந்த தாய் தாய் கேக்குதா ஹலோ கேக்குறதா சார் கிடைக்கும் அந்த ராமானுத்தனுடைய கவிதை வந்து ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு எப்படி கடமையாற்றுகின்றது எந்த எதிரி வந்தாலும் எவ்வளவு அதனுடைய விரோதிகள் அவளை கதற வந்தாலும் எவ்வளவு மிருகங்கள் அவளை துரத்தி வந்தாலும் எவ்வளவு துன்பத்திற்கிடையிலும் அந்த தாய் பறவை தாய் அந்த பறவை தாயான பறவை தன்னுடைய கடமையை ஆற்றுகின்றது என்பதை அற்புதமாக தன்னுடைய உள்ளன்பு கவிதைகளை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். பிறகு நாகேந்திர பாரதியினுடைய கிராமத்து கீரல்கள் என்கிற கவிதைகளை நான் படிக்கின்ற போது கேட்கின்ற போது விருதுகளின் பொறுப்பு மிக அற்புதமாக வந்திருக்கின்றது. விருதுகளுக்குத்தான்
பொருக்கமில்லா பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. ஒரு மரத்திலே விழுதுகள் தான் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கின்றன. அந்த விழுதுகள் இல்லாவிட்டால் அந்த மரம் வந்து தன்னுடைய அர்த்தம் இழந்து போகும். அந்த மாதிரி அந்த விருதுகளை காக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த கிராமத்துக்கு இருக்கின்றது. ஆனால் கிராமமும் இரக்கமில்லா கிராமமாக மாறிப்போயிருக்கின்றது என்று அந்த கிராமத்தை பற்றி, கிராமத்தினுடைய ரணங்களை பற்றி, மன ரணங்களை பற்றி, காயங்களை பற்றி அழகாக நாகேந்திர பாரதி தன்னுடைய கவிதையிலே தந்திருக்கின்றார்கள். அடுத்து மதுவந்தி அவர்களுடைய ஐயா அவருடைய கவிதை மாட்டேன் போ என்கின்ற கவிதை நெஞ்சை பிழ்கின்ற கவிதையாக இருக்கின்றது. அந்த குழந்தையின் பிடிவாதம் இருக்கின்றது. அந்த குழந்தை போ எது கொடுத்தாலும் மாட்டேன் போ, அதனுடைய செல்லம், அதனுடைய சிணுங்கள், அதனுடைய போடா போடா என்கின்ற விஷயம் எல்லாம் இருக்கின்றது. ஆனா அதே குழந்தை மருத்துவமனையிலே சேர்ந்து பிணைக்கப்பட்டு மருந்து குழாய்கள் எல்லாம் அதுக்கு கொடுக்கப்பட்டு ஊசிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அதனுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தை அங்கே காலனை அழைத்து காலனையும் மாட்டேன் போ என்று சொல்லிவிட்டால் தேவலை, காலனுக்கு காலனை நீ போய் வா என்று சொல்லிவிட்டால் தேவலை என்று மனித மனம் இயங்குகின்றது என்று அழகாக அந்த மதுவந்தி அவர்கள் மாட்டேன் போ என்ற கவிதையிலே ஒரு சின்ன குழந்தையையும் அந்த சின்ன குழந்தை சந்திக்கும் மரணத்தை பற்றியும் அழகாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடைய கவிதை காத்திருப்பு என்கின்ற கவிதை. அதுல வருகின்ற சொல்லாடல் இருக்கின்றது, அலைபேசி சிணுங்கள் என்கின்ற சொல்லாடல் மனதிற்கு இதமாக இருக்கின்றது. என்று சொன்னால் அலைபேசியினுடைய சிணுங்கள் இந்த உலகம் முச்சூடும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அது அற்புதமான விஷயமாக இருக்கின்றது. அவர் ஒரு சாவுக்கு செல்லுகின்றார், அன்னையினுடைய சாவு. அந்த சாவு இவர் வருவதற்காக அந்த சபத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கின்றார்கள். அமரர் ஊர்தி இருக்கின்றது, யாரோ ஒருவர் வர வேண்டும் என்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இவர் வந்த பிறகு அந்த சபத்தை எடுக்கின்றார்கள். அந்த அந்த காத்திருப்பு இருக்கின்றதையா, அந்த காத்திருப்பு வந்து ரொம்ப தன்னுடைய அன்னையினுடைய மரணம், அந்த காத்திருப்பு அவர்களும் காத்திருக்கின்றார்கள், இவர்களும் அவஸ்தைப்படுகின்றார்கள். அந்த தாயை காண ஒரு மகளுடைய அந்த காத்திருப்பு இருக்கின்றதே, அந்த அவஸ்தை இருக்கின்றதே, அதை அற்புதமாக தன்னுடைய கவிதையிலே, காத்திருப்பு கவிதையிலே மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் சொல்ல வேண்டும். அடுத்து டாக்டர் வாவேஸ் அவர்களுடைய கவிதை வேட்டை என்கின்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான கவிதையை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே வருகின்ற இளமுதுமை சருகுகள், ஈரப்பாறைகள் என்கின்ற அதே மாதிரி அந்த விலங்குகளை பற்றி என்றெல்லாம் அந்த தரையை பற்றி சொல்லுகின்ற போது முரட்டு தரை என்று சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி ஒரு பாம்பு வருகின்றது, அந்த பாம்பு வந்து மரை மீது மரம் மீது ஏறி கிளகி மீது ஏறி அந்த வெண் முட்டைகளை தொட்டு பார்க்கின்றது. அந்த வெண்முட்டைகளை தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற வாயை பிளந்து தன்னுடைய நிற்கின்ற போது மேலே கழுகு ஒன்று அந்த பாம்பை தூக்கி பிடித்து செல்லுகின்றாம் என்று அதுவும் வட்டமிடுகின்றது. எனவே மேலே கருடன் இருக்கின்றது, கீழே அந்த கழுகு இருக்கின்றது, கழுகுக்கு கீழே பாம்பு இருக்கின்றது, பாம்பு கீழே முட்டை இருக்கின்றது, முட்டையிலும் உயிர் இருக்கின்றது, உயிர்ப்பு இருக்கின்றது, நாகத்திடமும் உயிர்ப்பு இருக்கின்றது, அந்த கழுகுக்கும் உயிர்ப்பின்றது. மூன்று உயிருள்ள ஜீவன்களும் தன்னுடைய வயிற்றுக்காக அங்கே போராடுகின்றன என்கின்ற விஷயத்தை மிக அற்புதமாக எல்லா வேட்டை அது மூன்றுமே ஒரு வேட்டை என்கின்ற விஷயத்தை டாக்டர் வாவேசு அவர்கள் அற்புதமாக தந்திருக்கின்றார்கள். அடுத்து முத்துசாமி அவர்களுடைய அவ்வழியா இவ்வழியா என்கின்ற சொல்லாடல் அந்த அந்த தலைப்பினுடைய கவிதை மிக அற்புதமாக இருக்கின்றது. மன உளைச்சலை செல்வழி செவ்வழியாக இருக்க வேண்டும் என்பதிலே அந்த அக்கறையை கூறுகின்றது. எந்த வழி, இவ்வழியா அவ்வழியா, எவ்வழி செல்வது, ஒரு வழியா இல்லை எந்த வழி என்றது, நண்பன் கூட வருகின்றான். அந்த அப்படி நடந்து செல்கின்ற போது கூட அழல் மேல் நடப்பது போல் உணர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். நெருப்பின் மேல் நடப்பது போன்ற இருக்கின்றது. எனவே வழியை தேடி செல்வது என்பதும் வழி நல்வதமாக அமைவதும் என்பதும் பெரிய விஷயமாக இருக்கின்றது. இவ்வழியா அவ்வழியா என்று தேர்தலிலேயே வாழ்க்கையை நாம் பாதி வாழ்க்கையை கழித்து விட வேண்டி இருக்கின்றது. எனவே எவ்வழி என்று தெரியாத விழிப்போர்க்கெல்லாம் நண்பன் கூட இருந்தால் கூட நமக்கு சில நேரங்களிலே சரியான வழி கிடைப்பதில்லை, பிடிபடுவதில்லை என்பதை முத்துசாமி அவர்கள் அற்புதமாக தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தாக நம்முடைய அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் அழகிய சிங்கர் அவர்களுடைய எல்லா மனிதரையும் கவிதையை அற்புதமாக மயிலாடுதுறை அவருக்கு அவருடைய அறிவு ஊர், அவருடைய சொந்த ஊர், அந்த ஊருடைய தெருவனுடைய மேடு பள்ளங்களை பற்றியும் அங்குள்ள எம்எல்ஏயை பற்றியும் அங்குள்ள மக்கள் படுகின்ற அவஸ்தையை பற்றியும் அந்த அது சொல்லுகின்ற போது
அந்த பள்ளி செல்லுகின்ற சிறார்கள் அந்த மூட்டைகளை தூக்கி கொண்டு அந்த தெருவழியை நடந்து செல்கின்றார்களே, அவர்கள் படுகின்ற அவஸ்தையை பற்றியும் மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார். எல்லா மனிதர்களும் அவஸ்தைப்படுகின்றார்கள், எல்லா மனிதர்களுக்கும் விடிவு கிடைப்பதில்லை, எல்லா மனிதர்களும் துன்புறுகின்றார்கள். பள்ளி செல்கின்ற பிள்ளைகள் பள்ளியில் மட்டுமல்ல, பள்ளி சுமையில் மட்டுமல்ல, தெருவில் மட்டுமல்ல, நடக்கின்ற போது கூட அவர்கள் அல்லலூர்களார் என்று அற்புதமாக குறிப்பிட்டிருந்தார்கள். அடுத்து கடைசியாக வைதேகி அவர்களுடைய நம்பிக்கை என்கின்ற கவிதைக்கு வருவோம். மனிதம் வந்து மாண்பிழந்து கிடக்கின்றது, மனிதம் வந்து மானிட சமுத்திரத்தை யார் தூக்கி மேலே விடுவார், அன்பு இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, மனிதர்கள் மானவரி பயிர் போல் ஆகிவிட்டார்களே, எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றார்களே, இந்த சமூகம் இப்படியா இருப்பது, எப்படி நாம் நம்பிக்கை பெற முடியும், நம்பிக்கை பெறுவதற்கு எங்கே செல்வது என்கின்ற அற்புதமாக மாண்பிழந்து கிடக்கும் மானிட சமுத்திரம் என்று சொல்லாடலை அற்புதமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்படியாக வைதேகருடைய கவிதை சிறப்பாக இருக்கின்றது. அனைத்து கவிஞர்களும் அற்புதமாக கவிதை பாடினார்கள். எல்லா கவிஞர்களையும் நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி, சிறப்பாக பேசினீர்கள். இப்ப வந்து கால சுப்பிரமணியன் வந்திருக்கார், அவர் சீமணியை பத்தி குறிப்பிடுவார், சீமணி கவிதைகள் பற்றியும் பதிப்பார். கால சுப்பிரமணியன் அன்பன் பண்ணீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ கேக்குறது, ஹலோ கேக்குறதா? ஆமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இல்ல இல்ல வீடியோ வராம பேசுங்க, ஆடியோ ஒண்டி பேசுங்க. அதாவது நெட்வொர்க் பிராண்டிங் ஸ்லோ போட்டு வருது. இப்ப பேசுங்க, இப்ப நல்லா பேச வரும். வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்ப பேசுங்க. ஹலோ ஹலோ கேட்டிருக்கு. ஹலோ நிறைய கேட்டு பேசுங்க. சீமணியை பத்தி ஒரு வார்த்தையா சொல்லுங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து இது வந்து 98வது கூட்டம் வந்து இது வந்து கூட்டம். அடுத்த தடவை பேச, அடுத்த தடவை இப்ப பேச முடிஞ்சா பேசுங்க. கேக்குதா? கேக்குறது எவ்வளவு தூரம் கேக்கு, நீங்க பேச ஆரம்பிக்கவே இல்லையா, பேசுங்க. சரி, சீமணி சீமணியினுடைய வெளிவராத கட்டுரைகள், கதைகள், நாடகம், மொழிபெயர்ப்பு கவிதைகள் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. மணல் வீடு புத்தகம் வழியாக வெளியிட்டேன். அப்போ அந்த சீமணி பத்தி ஒரு முன்னரையா விரிவா எழுதியிருக்கிற சில சொல்கிற மட்டும் சொல்லிடுறேன். சேலத்துல பிறந்தவர் இந்த சீமணி என்று சொல்லக்கூடிய சி பழனிசாமி. அவருடைய வீட்டில் கூப்பிடக்கூடிய பெயர் மணிங்கிறதுனால சீமணி என்று அவர் எழுத்துல எழுத ஆரம்பித்தார். 59ல் எழுத்து பத்திரிகையில், சீசல்லப்பானுடைய எழுத்து பத்திரிகையில் அவர் தன்னுடைய முதல் கவிதையை 3வது இதழ் என்று நினைக்கின்றேன், அதிலே எழுதுகின்றார். முதல் இதழில்
விமர்சனத்திற்காக ஆரம்பிக்கின்றார் சிவசி செல்லப்பா தன்னுடைய எழுத்தை. கவிதையை அதாவது பிச்சைமூர்த்தியினுடைய 34 எழுதக்கூடிய பிச்சைமூர்த்தியினுடைய ஒரு கவிதையை, நடுத்தர நாரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதையை அவர் செல்லப்பா வெளியிடுகின்றார். அதை பார்த்த உடனே அடுத்த இதழில் தீசு வேணுகோபாலன் என்று சொல்லக்கூடியவர் கவி வேதனை என்று ஒரு கவிதையை எழுதுகின்றார். அதுதான் தமிழில் எழுத்து பத்திரிகையில் தோன்றிய ஒரு முதல் கவிதை என்று சொல்லலாம். அந்த கவிதைக்கு பிறகு அடுத்த இதழில் நகுலனும் செல்லப்பாவும் கவிதைகள் எழுதினார்கள். அதற்கு அடுத்து தான் சீமணி எழுதுகின்றார். பிரமிழ் எழுத ஆரம்பிக்கிற போது ஒரு வருடம் கழிந்து விடுகின்றது. இந்த சீமணி அந்த சமயத்தில் பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ படித்து கொண்டிருக்கின்றார். முத்துசாமி அவருடைய பட்ட வகுப்பு தோழர். அந்த முத்துசாமியுடைய அறிமுகத்தோடு செல்லப்பாவை வந்து பார்க்கின்றார். பிறகு எழுத ஆரம்பிக்கின்றார். அவர் ஆங்கிலத்தில் நல்ல இலக்கிய பரிச்சயமுடையவர். டிஎஸ் எலியட் போன்றவர்களுடைய கவிதைகள் கட்டுரைகளை எல்லாம் படித்து ஆசிரியர்களுக்கே தெரியாத விஷயங்களை அப்பொழுதே தெரிந்து வைத்திருந்தார். அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த சமயத்தில் அவருக்கு ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். அது பிறகு வெளிப்படுகின்றது என்று சொல்லலாம். அவருடைய மேஜர் கவிதைகள் என்று சொல்லக்கூடியவை, முதன்மையான கவிதைகள் என்று சொல்லக்கூடியவை எழுத்து பத்திரிகையிலே தோன்றி அதோடு அவருடைய அந்த மற்றவர்கள் மேல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த இது பிறகு வந்த கவிதைகளில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நடை பத்திரிகை ஆரம்பித்து மினி கவிதைகள் அல்லது வே மாலி என்ற பெயரில் கவிதைகள் எல்லாம் எழுதினார். அதுவும் நிறைய பாதிப்பை செலுத்தியது. பிற்காலத்தில் வந்த ஞானகோத்தன், ஆத்மநாம், பிரம்மராஜன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கவிதைகளில் அவருடைய ஒரு சில தாக்கங்களை பார்க்கலாம். இவர் அந்த தானாசுவனுடைய மரபில் வந்தவர் என்றும் கூட சொல்லலாம். இருந்தாலும் அவருக்கு அவருடைய முதல் கவிதையே தத்துவ கவிதையாகத்தான் இருக்கின்றது, காலம் பற்றிய ஒரு கவிதை. பிறகு அவருடைய மேஜர் கவிதை என்று சொல்லக்கூடிய நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை, நீண்ட கவிதை, நெடுங்கவிதை வருகின்றது. செல்லப்பா போன்றவர் ஒரு தலையங்கம் எழுதி அதை பாராட்டுகின்றார். அதாவது தமிழ் கவிதை இல்ல ஒரு மைல்கல் என்று சொல்லி செல்லப்பா பாராட்டுகின்றார். குறிப்பா செல்லப்பா நான் பிச்சைமூர்த்தி தான் மேஜர் போயிட் என்று சொல்லக்கூடியவர். அந்த பிச்சைமூர்த்தியே மணிதான் மிகச்சிறந்த கவிஞர் என்று சொன்னதுனாலே இவருக்கு முக்கியத்துவம் தந்து அப்படி சொன்னார் என்று புரிந்து கொள்ளலாம். பிற்காலத்திலே ஒரு மேஜர் போயிட்டாக பிரமிழ் உருவானார் என்று சொன்னாலும் கூட எழுத்துல அவருடைய கவிதைகளினுடைய தரத்துக்கு எழுத்து கவிதைகள் சாதாரணமானவை தான். பிறகு 70 மேல்தான் அவருடைய முக்கியமான கவிதைகள் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் வருகின்றன. எழுத்துக்கு பிறகு நடை என்ற பத்திரிகையை அவர் ஆரம்பித்து அந்த நடையிலே சினிமா குறிப்பாக யாப்பிலக்கணம் பற்றியெல்லாம் எழுதுகின்றார். புது கவிஞர்களுக்கு யாப்பு தெரியாது, எனவே புது கவிஞர்கள் இந்த யாப்பு தெரியாமல் புது கவிதை எழுத ஆரம்பிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அந்த காலத்தில் எழுதின அத்தனை பேருக்கும் யாப்பு தெரியும். பிச்சைமூர்த்தி முதல்லேயே யாப்பு படித்தவர் தான். பிற்காலத்தில் யாப்பிலே ஆரம்ப காலத்திலே யாப்பிலே நிறைய எழுதியிருக்கிறார். ஒரு 50-60 கவிதைகள் இன்றைக்கு அது கிடைப்பதில்லை. பிற்காலத்தில் குயலின் சுருதி என்று சொல்லக்கூடிய ஒரு யாப்பு கவிதை நூலையும் கூட, யாப்பிலே எழுதப்பட்ட கவிதை நூலையும் கூட அவர் வெளியிடுகின்றார்.
இந்த சீமணி செல்வம் என்ற பெயரில் யாப்பியல் என்று அந்த நடை பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரை எழுதுகின்றார். பிறகு புத்தகமாகவும் யாப்பும் கவிதையும் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாகவும் எழுதுகின்றார். அதில் மரபு யாப்பு பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்துவிட்டு பிற்காலத்தில் இந்த புதுக்கவிதை என்பது என்ன என்பதை பற்றிய அதனுடைய இலக்கணம் என்ன, மரபுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விளக்கியிருக்கின்றார். அவர் தன்னுடைய இலக்கிய பணிக்காக தன்னுடைய வேலையை கூட விட்டுவிட்டு வந்து விட்டார். அவர் ஒரு ஆங்கில ப்ரொஃபஸராக இருந்தார். அந்த வேலையை விட்டுவிட்டு கொஞ்சம் வசதியானவர், சொத்தை பராமரிக்க தெரியாமல் அந்த சொத்தை கொஞ்சம் கஞ்சம் இருந்த சொத்தையும் இந்த பத்திரிகை புத்தகங்கள் வெளியிடுவதிலே செலவிட்டார் என்று சொல்வார். அவர் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை என்று ரெண்டு புத்தகங்களை வெளியிட்டார். புத்தக வெளியீடு என்று சொல்லக்கூடியது அன்றைக்கு பெரிதாக இல்லாத காலத்திலே மிக அழகாக அந்த புத்தகங்களை அவர் வெளியிட்டிருப்பதை பார்க்கலாம். பிற்காலத்தில் தான் திரியா போன்றவை எல்லாம் அந்த அதே பாணியில் தன்னுடைய புத்தகங்களை வெளியிடுகின்றார். அவருக்கு வீத்து சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய சேலத்து நண்பர் ஒருத்தர் தத்துவ பங்களிப்பை செய்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அவருக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி, குர்ஜி போன்றவர்கள், தர்ஷனாடா போன்றவர்கள், இவர்கள் மேலெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு இருந்திருக்கின்றது. பௌத்தத்தில் குறிப்பாக ஜென் சூஃபி தத்துவங்களில் அவருக்கு அக்கறை இருந்திருக்கின்றது. இப்படி அக்கறை இருக்கக்கூடிய கவிஞர்கள் என்று பார்த்தால் மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். நகலன் போன்றவர்களுக்கு இருந்தது. பிறகு பிரமிழுடைய ஆன்மீக பாதை நமக்கு தெரியும். ஆனால் சீமணியினுடையது, அதாவது பிரமிழ் ஆன்மீகத்தை தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய தன்னுடைய வாழ்க்கைகள், சிந்தனைகள் போன்றவற்றிலும் கடைபிடித்தார். சீமணி அதை ஒரு வாழ்க்கை நெறியாக கடைபிடித்தார் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் அவர் இழந்தது அதிகம். அதற்காக ஒரு விரக்தி மனப்பான்மையை கூட அடைகின்றார். எழுதுவதை நிறுத்துகின்றார். ராமகிருஷ்ணன் கிரியா ராமகிருஷ்ணனை தூண்டுதல்ல இந்த தோண்டுகணர்களும் பம்புகளும் என்றெல்லாம் கூட ஒரு தொழில்நுட்ப மொழிபெயர்ப்பை செய்து அதற்காக பரிசெல்லாம் பெறுகின்றார் என்று கொஞ்சம் அந்த ராமகிருஷ்ணன் அவரை மோசமாக பயன்படுத்தி விட்டார் என்றெல்லாம் கூட குறை சொல்லுவார். பிற்காலத்திலே பௌத்தம் போன்றவற்றை எல்லாம் மொழிபெயர்த்து பெறுகின்றார். தேசிங் என்று சொல்லக்கூடிய டாவோனுடைய முக்கியமான நூலை பெறுகின்றார். சமீபத்தில் கூட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பு அவர் செய்த அந்த உஸ்பென்ஸ்கினுடைய ஒரு பெரிய புத்தகம், குருஜியை பற்றின ஒரு புத்தகம், மீட்டிங் வித் மெர்க்லஸ் மேன் சொல்லக்கூடிய ஒரு 800 பக்கம் 1000 பக்கம் உள்ள புத்தகம், அதை அவர் மொழிபெயர்த்து வைத்திருக்கின்றார். ஆனால் அதை இந்த 30 வருடங்களாக யாருமே வெளியிடவில்லை. அதை வெளியிட முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த மணி எழுத்து பீரியடில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார். மற்ற கவிஞர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த எழுத்து கவிதைகள் இருந்தன. பிற்காலத்திலே சீமணியை பற்றிய ஒரு சீமணி என்று சொல்லக்கூடியவருடைய கவிதையை பற்றியோ சீமணியை பற்றியோ தெரியாத ஒரு தலைமுறை பிற்காலத்தில் வந்துவிட்டது. ஏனென்றால் அவருடைய கவிதைகளினுடைய தன்மையைத்தான் அது காட்டுகின்றது என்று சொல்லலாம். டிஎஸ் எலியட் பாணியில ஆரம்ப காலத்தில் எழுதினார். டைப்போகிராபிக்கல் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கவிதைகளை அவர் அந்த எழுத்துக்களை வரிகளை பிரித்து எழுதக்கூடிய, உரைநடை தன்மையை எழுதக்கூடிய, விளம்பரத்தை அப்படியே கவிதையாக எழுதக்கூடிய, சங்ககால சொற்களை சங்ககால வரிகளை அப்படியே தன்னுடைய கவிதைகளை பயன்படுத்தக்கூடியதெல்லாம் அவருடைய அந்த கவிதையினுடைய இந்த சோதனை முயற்சிகள் என்று சொல்லக்கூடியவற்றில் பார்க்கலாம். அதில் இந்த வரும் போகும், நரகம் போன்றவையெல்லாம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கவிதைகளாக, நெடுங்கவிதைகளாக பாராட்டப்படுகின்றன. கதைகளும் எழுதியிருக்கார். தாண்டவநாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெடுங்கதை, ஒரு நாடகம், சினிமா பாடல்களை பற்றி அவர் தான் முதல்ல
நடை பத்திரிகையில் எழுதினார் என்று சொல்வார்கள். ஓவியம், கூத்து, நாடகம் போன்றவை எல்லாம் கூட இந்த சிறுபத்திரிக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி செல்லப்பா அவற்றையெல்லாம் மறுத்தார் என்பதற்காக, இலக்கியம் நாடகம் தவிர செல்லப்பா மற்றவற்றையெல்லாம் மறுத்து விட்டார் என்பதற்காக இந்த நடை பத்திரிகையை தொடங்கியதாக சொல்லுவார். முத்துசாமி, ஞானக்குலத்தன் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த நடை பத்திரிகையில தொடர்பு வைத்திருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதை முக்கியமாக சீமணி தான் நடத்தியிருக்கிறார். எனவேதான் நான் என்னுடைய புத்தகத்தை கூட எழுத்தும் நடையும் என்று தலைப்பு வைத்தேன். எழுத்து பத்திரிகை, நடை பத்திரிகை, அந்த நடை இவற்றிலே வந்த அந்த சீமணியினுடைய ஆளுமை இது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக கிரியா பதிப்பகம் அவருடைய கவிதைகளை மட்டும்தான் வெளியிட்டிருந்தது. இன்று இதுவரை என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு, அந்த கவிதை தொகுப்புக்கு பிறகு யாப்பும் கவிதையும் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு, யாப்பும் கவிதையும் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு வந்தது. இது இதுவரை என்று சொல்லக்கூடிய தொகுப்பு நான் வெளியிட்டது. இதில் வராத விஷயங்களை பற்றியது. இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் கூட நான் சொல்லியிருந்தேன், சீமணி ஏன் இன்றைக்கு இன்றைய தலைமுறைக்கு ஒரு அறிமுகமானவராக இல்லை என்பதற்கான காரணங்களை சொல்லியிருந்தேன். அவருடைய காலத்தில் இந்த நரகம் என்று சொல்லக்கூடியது ஒரு அடலசன்ட் மனநிலை என்று சொல்லக்கூடிய மனநிலையை மிக அழகாக அந்த எக்ஸிஸ்டென்சியலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாணியிலே அவர் சொன்னார். பிற்காலத்திலே அந்த அமைப்பு முறை மாறிவிட்டது. இந்த இதுவரை என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பிலே கூட அவரை பற்றி சொல்லும் போது அவருடைய கவிதையில நான்கு செய்நேர்த்தி, எளிதில் எதிலும் சிக்கிக்கொண்டு விடாத ஜாக்கிரதை, எல்லல், புராதனம், புராதனமும் நவீனமும், கலையும் விளையாட்டுத்தனமும், இந்த கவிதை இதெல்லாமே அவருடைய கவிதைகள் இருந்ததாக சொல்லியிருக்கிறார். எனவே அந்த எல்லல் எப்பொழுதுமே தற்காலிகமான ஒரு உணர்வை ஊட்டக்கூடியது, நிரந்தர சிரித்து விட்டு போகக்கூடியது என்ற நிலை இருக்கும் அவருடைய கவிதைகளுக்கும். அந்த மாதிரியான அந்த எல்லல் கவிதைகளுக்கு அந்த நிலை ஏற்பட்டது என்று சொல்லலாம். டிஎஸ் எலியட் போன்று புராதனமும் நவீனமும் அவருடைய கவிதைகளில் இருந்திருக்கின்றது. அது ஒரு பெரிய புதுக்கவிதைக்கு ஒரு மலர்ச்சியை இன்றைக்கு வரைக்கும் எழுதக்கூடியவர்கள் அவரை நேரடியாக தெரியாவிட்டாலும் படிக்காவிட்டாலும் கூட அவருடைய பாதிப்பை தொடர்ந்து இந்த காலத்து கவிஞர்கள் கையாண்டு வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சீமணியினுடைய காலத்தில ஆரம்ப காலத்தில பிரமிழ் அவருடைய முதல்ல இந்த புதுக்கவிதைகளை பற்றி எல்லாம் பிரமிழ் தான் எழுத ஆரம்பித்தார் எழுத்து பத்திரிகையில். அப்பொழுது அந்த சீமணியினுடைய முக்கியமான தன்மை என்ன என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். ஆனால் பிற்காலத்திலே அவருடைய நிறைகளோடு சேர்ந்து குறைகளையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய நீண்ட ஒரு ருசிகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையில அந்த சீமணியை பற்றி அவர் விரிவாக விளக்கியிருக்கிறார் என்று சொல்லலாம். இதற்கு முன்பு சுந்தரராமசாமி போன்றவர்கள் கூட சீமணியை குறைத்து மதிப்பிட்டு அது ஞானரகத்திலோ பிரக்னையிலோ அல்லது கசரத் அபராவிலோ வந்ததை பார்க்கலாம். அந்த கட்டுரையை பிற்காலத்தில் சுந்தர ராமசாமி தன்னுடைய எந்த தொகுப்பிலும் சேர்க்கவில்லை. சுந்தர ராமசாமி சில எழுத்துக்களை தன்னுடைய எழுத்துக்களை பழைய எழுத்துக்களை எதிலும் சேர்க்காது இருப்பதை பார்க்கலாம். அப்படி ஒரு ஐந்தாறு நான்கைந்து இருக்கும் என்று நினைக்கின்றேன். கருத்தம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை அவர் எதிலுமே சேர்க்கவில்லை. அதுபோல சீமணியை பற்றியும் சீமணியோடு தொடர்பு இருந்திருக்கின்றது. சேலத்தில் ஆர் கே என்று சொல்லக்கூடிய ஆர் குப்புசாமி ஒரு பெரிய தத்துவவாதி என்றிருக்கு. அவர் சொல்லுவார் தனக்கு நவீன இலக்கியத்தை பற்றி அறிமுகப்படுத்தியவர் சீமணி என்றுதான். என்ன என்றால் ஒரே ஊரில் பக்கத்து பக்கத்தில் இருந்தவர். குறிப்பாக சொல்ல போனால் சீமணி கூட அந்த தேவாங்கர் குலம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தைச் சேர்ந்தவர். எனவே தன்னுடைய பேட்டிகளிலே அவர் பிராமண ஆதிக்கத்தை நவீன இலக்கியத்திலே பிராமண ஆதிக்கத்தை பற்றி மிக கடுமையாக எழுதியிருந்தார்கள் என்று கூட இந்த பேட்டியை நான்
இந்த நூலிலே சேர்த்திருக்கின்றேன். அதுல எடிட் செய்யாக ஆர்கே போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அந்த ஆர்கே சொல்லுவார், ஒரு சமயத்துல விரக்தியோடு சீமணி எல்லா புத்தகங்களையும் எல்லாவற்றையுமே பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தார். இவர் போய் ஏதோ கேட்டதற்கு நீ இலக்கிய பேசுறதாக இந்த வராதே என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வைத்திருந்ததை எடுத்துக்கொண்டாகவும் அந்த தமிழனுடைய கைப்பிடி அளவு கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல் கவிதை தொகுப்பு என்று ஆர்கே சொல்லுவோம். அந்த இது ஒன்ன படிச்ச நீ போதும், தமிழ் கவிதை படிக்கும் போல உனக்கு ஆகிவிடும், வேற எந்த யாரையுமே படிக்க வேண்டாம் என்று சொன்னதாக சொல்லுவார் ஆர்கே. ஆர்கே சீமணியோடு சேலத்தில் இருந்த இரண்டு மூன்று பேர்கள், இளைய தலைமுறையைச் சேர்ந்த சாகிப் கிரான் போன்றவர்கள் மட்டும்தான் தொடர்பு வைத்திருந்திருக்கிறார்கள். பிற்காலத்திலே புது எழுத்து மனோன்மணி அவருடைய சில மொழிபெயர்ப்பு கவிதைகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். ஐயனார் அவரை பெற்று ஒரு பெரிய பேட்டி எடுத்து அது காலத்தோடுக்கு போய் போய் பிறகு சிபி செல்வன் மூலமாக உயிரெழுத்து பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. சிபி செல்வன் எடுத்ததாகவே வந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அது ஐயனார் தான் தான் எடுத்ததாக சொல்லுகின்றார். அதிலே விரிவாக தனக்கு முன்னோடி யாரும் இல்லை, பின்னோடிகள் உண்டு என்று சீமணி தைரியமாக சொல்லுகின்றார். தன்னை போல புராதனத்தை அல்லது பழைய தமிழை தமிழ் இலக்கியத்தை படித்தவர்களும் இல்லை என்று சொல்கின்றார். எனவே அந்த தற்கால இலக்கியம் பழங்கால இலக்கியம் எல்லாவற்றிலும் கரை கண்டவராக இருந்திருக்கின்றார். பிற்காலத்தை பற்றி அவருக்கு தெரியவில்லை. பிற்காலத்திலே தொடர்ச்சியாக அவர் எதையும் படிக்கவில்லை, தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் எழுத்து காலத்திலே அவர் சுந்தரராம் சாமிக்கு பதில் எழுதியிருக்கிற மாதிரி கவிதை எழுதியிருக்கின்றார். ஒட்டு வெட்டு என்று சொல்ல அந்த காலத்து பாணியில சுந்தரராம் சாமி எழுதிய கதவை மூடு கதவை தர காற்று வரட்டும் என்று சொல்லக்கூடிய கவிதைக்கு கதவை மூடு கதவை மூடு என்று ஒரு வேதாந்த துணியில கவிதை எழுதியிருக்கிறவர் பார்க்கலாம். சுந்தரராம் சாமி இடதுசாரி சிந்தனை உள்ளவர். ஆனால் சீமணி அதற்கு எதிரான வலதுசாரி என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஆன்மீக சிந்தனைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சீமணியை இன்றைக்கு நாம் இதுவரை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தொகுதி மூலம்தான் அறிந்து கொள்கின்றோம். அது பிரியா வெளியிட்ட ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. பிற்காலத்தில் அடையாள பதிப்பகத்தில் நிறைய மொழிபெயர்ப்பில் சென்ற பௌத்தம் தாபோசிங் போன்றவற்றை எல்லாம் தாபோசிங் கிரியாவில் வந்தது. அந்த குருஜி அந்த உஸ்பென்ஸ்கினுடைய நூல் இன்னும் வெளிவரவில்லை. அதுவும் ஒரு பெரிய முக்கியமான ஆன்மீக நூல் என்று சொல்லக்கூடியது. சீமணியினுடைய நிறைய கவிதைகளை நீங்கள் படித்தீர்கள். எனவே அந்த கவிதைகளை பற்றி தனியாக நான் எதுவும் சொல்லாமல் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி சுப்பிரமணியன், கால் சுப்பிரமணியன் நன்றி. சிறப்பாக நீங்க சொன்னீங்க, பல தகவல்கள் சீமணியை பற்றி சொன்னீங்க. அதாவது எழுத்துல எழுதக்கூடிய பிரமிழ் போன்ற பல கவிதைகள் இருந்தால் சீமணி தனித்துவமா இருந்திருக்கிறார் பற்றி சொல்லுங்க. ஆனா ஏன் சீமணியை பத்தி எல்லாரும் அந்த எழுத்து சேர்ந்த சுந்தரராமசாமி ஞானக்கூட்டன் பிரமிழ் போன்றவர்கள் விமர்சனம் செய்தார்கள் என்பது புரியவில்லை. சீமணி ஒரு முக்கியமான கவிஞரா எனக்கு தோன்றுகிறது. இப்ப இந்த கூட்டம் வந்து 98வது கவிஞர்கள் கூட்டம். இதை வந்து இத்துடன் சிறப்பாக நடந்து முடிந்தது. வந்திருந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஆர்சிக்கு முக்கியமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எஸ்ஆர்சி மாதிரி இன்னும் பலரை நான் வந்து உருவாக்க அதாவது பல உருவாக்குறது இல்லை, பலரும் இதுல வந்து கலந்து கொண்டு கவிதை மற்றவர்கள் வாசிக்கிற கவிதைகளை வந்து பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து நிச்சயமாக செய்வார்கள் எல்லாரும் நினைக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இக்கவிதைகளை நான் வந்து விருச்சம் நாளிதழில் பிரசுரம் செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் வந்து கவிதையை வாட்ஸ்அப் சொல்லுங்க. சீமணியை பத்தி ஒரு கட்டுரை எழுதி தர முடிந்தா ராஜசுப்ரமணியன், அது சுருக்கமா இருந்தா போதும் ரெண்டு மூணு பக்கங்கள, அதை வந்து நான் பிரசனம் செய்யறேன். அது ரொம்ப முக்கியமா அடையாளப்படுத்த வேண்டும் நினைக்கிறேன். நன்றி ராஜசுப்ரமணியன். இப்ப வந்து வழக்கம் போல டாக்டர் வாபேசு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். நிறைய நேரம் ஆயிடுச்சு,
சுருக்கமாக சொல்றதுன்னா, இந்த 96-98 கவியரங்கங்களில் நிகழ்ச்சியில் நான் முதலேருந்தே கலந்துட்டுருக்கேன். அப்போ ஆரம்பத்திலே நான் என்ன செய்தேன், இதற்கு சுவை ஊற வேண்டும் என்பதற்காக பல கூட்டங்களில் இந்த கவிதை முடிந்த பிறகு இந்த கவிதை பற்றி பேச ஆரம்பித்தேன். அந்த கவிதை வரிகளை பற்றி நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தேன். அப்போ சொன்னபோது அழகிய சிங்கர் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நீங்கள் அவர் வெவ்வேறு நபர்களை இதை மாதிரி கூப்பிட்டு செய்யுங்கள்னு சொன்னார்கள். அதில் அந்த வகையில் இன்றைய தினம் எஸ்ஆர்சி இவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய பங்கை அவர் அளித்தார்கள். அவரிட ஒரு நிறைய ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு கவிதை காதில் விழணும்னு அதை சொல்லி மறுபடி கேட்கணும் என்று அவர்கள் விரும்பி கேட்டார்கள். என்றாலும் கூட ஒரு கவிதையை ரசிக்கும் போது அது நான் தான் ஆரம்பித்தேன் இதை. இருந்தாலும் கூட அதுக்கு நேரம் இருந்து காலம் இருந்து சொல்ல முடியும் என்றால் சொல்லலாம். சில நேரங்களில் என்ன ஆகுது, இன்றைக்கு ரெண்டே ரெண்டு கவிதையை பற்றி சொல்லலாம். வத்சலா அவருடைய கவிதையை பற்றி எஸ்ஆர்சி அவர்கள் சொன்னார்கள். அந்த கவிதையுடைய முதல் பாதியை சொன்னார்கள். அந்த கவிதையில நான் ரசித்த இடம் என்ன என்று சொன்னால், அந்த கவிதை எப்படி ஆரம்பிக்கிறது, எவனோடு பேசுகிறார், எவனோடு புன்னகைக்கிறார். டிஹெச் லாரன்ஸ் வந்து ஒரு கவிதையில் பாம்போடு பேசுவான், இல் டாக் டு த ஸ்னேக். எடுத்த உடனே எவனோடு பேசுகிறார், எவன் கேட்குறான், நீ எந்த புன்னகைத்து கொண்டிருக்கிற, எப்போ சாவுக்கு பயப்படுகிறா என்று கேட்டு அந்த ஆரம்பிக்கிறது. அப்போ ரொம்ப சப்ளைமா, நான் சில பேரை மன்னிக்க வேண்டும், சில பேரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இதெல்லாம் நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் படிச்சது, இந்த விவகாரம்லாம் வரது இல்லை. அந்த 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 நையாண்டியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, இப்படி பேசி அந்த மூதாட்டி கீழே கேஸ் சிலிண்டர் தெளிந்திருக்கு, வீட்டிலேருந்து வரவங்க வந்து திரும்பி வரதுக்கு தாப்பாளை திறந்து விடுங்கிற, அங்கே தான் கவிதை இருக்கு. இட் த போயம் இஸ் நாட் அபவுட் த சப்ளிமிட்டி ஆஃப் டெத் ஆர் எனிதிங் அபவுட் இட். இட் இஸ் த ஃபிக்கல் மைண்ட் ஆஃப் பீப்புள் அட் த சோ மச் ஏஜ். அந்த அம்மா சொல்ல 85 வயசுக்கு மேலே நான் போக வேண்டிய எல்லாம், நான் போகிறதுக்கு போகிறேன் போகிறேன்னு சொல்கிறவாள்லாம் அந்த பூதஞ்சிக்கு பின்னால் ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், கடைசி வரை கைப்பற்றுவான். I think Vatsala will appreciate what I say about it, because this is what I find in a poem. Not the sublimity, but even the triviality that makes that poem. அது மாதிரி இன்னொரு கவிதையில வந்து நாகேந்திர பாரதியுடைய கவிதை, நாகேந்திர பாரதி இருக்கிறார், அவருடைய கவிதையில நான் ரசித்த இடம் என்ன சொன்னா, நான் எழுதிய வைத்துக் கொண்டேன். அதாவது ஒரு கவிதை என்பது வந்து அந்த கவிதை வீச்சில் இருக்கு. சீமணியை பத்தி ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதனால நான் அதில் உள்ளுக்குள்ள போக விரும்பல. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நடையில் தான் என்னுடைய முதல் கவிதையை பப்ளிஷ் ஆச்சு. எனவே சீமணிக்கு நான் என்றென்றும் கவிதை கடன்பட்டவன். அவருடைய கோசெல்வம் என்ற பெயரில் அவர்கள் எழுதின யாப்பை பற்றி நான் படிச்சிருக்கேன். இங்கே கமிங் பேக் டு நாகேந்திர பாரதி, பூ பூத்த மறுநாளே காய்க்காய்க்கும் கல்யாணம். அட்டகாசங்கய்யா, இது வந்து இதுதான் கவிதை. இது ஒன்று கவிதை போகிறோம். இன்னைக்கு வரவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு மொத்த வரவு செலவு எழுதினா இந்த வரிகள் நிற்கும். இந்த வரிகள் ஒரு கிராமத்து துயரத்தை சொல்லவில்லை, ஒரு சமுதாயத்தினுடைய சுயத்தை சொல்லவில்லை, ஒரு தலைமுறையினுடைய துயரத்தை சொல்கிறது. அந்த இளம் பெண்களை கல்யாணம் செய்து கூட பாரதியை பத்தி நான் பேசியிருக்கேன். நான் அவர் கேட்டாராலும் தெரியல, நாகேந்திரபாயனுடைய அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாராலும் தெரியல, பாரதி சுயசரிதையில் எழுதுகிறான். இந்த பால்ய விவாக கொடுமையை பற்றி எழுதுகிறான். அவன் எழுதின 1910 அவனுக்கு 28 வயசு. வேற இந்த கிராமத்தில் இன்னும் நடக்கிறது, இதுதான் கவிதை. இந்த கவிதையை எடுத்து காட்ட வேண்டும். அதுபோல வந்து வளவதருடைய அருந்த செருப்பு, அந்த அருந்த செருப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எது அருந்தது, செருப்பு அருந்ததா அவனுடைய மனம் அருந்ததா, அது எவ்வளவு நுட்பமான விஷயம். நம்ம அதைத்தான் சுட்டி காட்ட வேண்டும். அதே மாதிரி வந்து ராமானந்த் இருக்காரான்னு தெரியல, ராமானந்த் இருக்கீங்களா தெரியல, இருந்தா வெளிச்சத்துக்கு வாங்க. அவர் வல்லனா கூட அவர் கவிதைக்கு ஒரு வெளிச்சம் நான் கொடுக்குறேன். அந்த கவிதையில் இருக்கக்கூடிய பார்வை என்ன என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். குஞ்சுகள் காணாமல் போகின்றன. நேற்று அந்த காடையினுடைய குஞ்சுகள், மூன்று குஞ்சுகள் திரிந்து கொண்டிருக்கின்றன. அதில் திருப்பி வரும்போது ரெண்டு குஞ்சுகள் காணவில்லை. இதை பற்றி பார்ப்பவன் தான் கவலைப்படுகிறான், குஞ்சு கவலைப்படலாங்கிறது அந்த விஷயம். கவிதை அதுதான் கரெக்டா ஐயா? மறைந்த என்ன ஓடிய குஞ்சுகள் வருந்தவில்லையே தாயடா, கண்ணதாசன் பாட்டு. அப்போ இந்த மனம் பதைத்து நிற்கக்கூடிய மனித நேயம் மிக்க இந்த கவிஞன் இருக்கிறானே, இவன் மனித மனத்தோட பார்க்கிறான். அந்த குஞ்சுகளை பத்தி கவலையே இல்லை. அந்த காடை, அந்த மறந்து போன குஞ்சை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதுதான் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அந்த எதிர்மறையை சுட்டி காட்டிய இது நமக்கு வலுவா? இஸ் இட் அ வீக்னஸ் ஆர் அ ஸ்ட்ரெங்த் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் அண்ட் த ஹியூமன் கிளான், த ஹியூமானிட்டி இஸ் அ க்வெஸ்சன் ஆஸ்க் பை த கவிஞர். இது ஒரு மேஜர் க்வெஸ்சன் சார். இது இதெல்லாம் தான் தட்டுல, தங்க தட்டுல வச்சு பட்டு பீதாம்பரம் போத்தி மகுடம் வச்சு வாங்கடான தேர்ல யானை ஊர்வலமா அழிச்சின்னு போறக்கூடிய கவிதை வரிகள்
நாம் இதைத்தான் சுட்டி காட்டணும். ஆகவே ஒரு கவிதை முடிந்த பிறகு அந்த கவிதையை பற்றி பேச போற ஒரு இன்பம் இருக்கிறதே, அது மகத்தான இன்பம். இது மாதிரி நிறைய கவிதைகள், நேரம் இல்லை, எனக்கு மனசுல பட்டதை சிலர் சொல்றேன். அப்புறம் அவருடைய எஸ்ஆர்சி கவிதையை பற்றி சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். எஸ்ஆர்சி கவிதை என்ன செய்தார், அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர் மனசு காயப்படுகிறது. ஒரு மனித நேயமிக்க கவிஞன் மனத அளவிலே காயப்படுகிறான். அவனுக்கு என்ன உவமை வருகிறது, சங்ககால புலவன் உவமை சென்றார். அதாவது சீவக சிந்தாமணியில வந்து இடையன் வெட்டு அறா வெட்டு என்று ஒரு சொல் வருகிறது. அதை தேடி ஓடி உவேசா அவர்கள் ஒரு 3 வருடங்கள் பின்பற்றினார். இடையன் வெட்டு அறா வெட்டுனா என்னென்ன அது தெரிவதற்காக. ஆனா இப்போ அந்த இடையன் வெட்டு அறா வெட்டு சீவக சிந்தாமணியிலே அவனுடைய தாய் அந்த மர சாலை ஓரத்திலே இருக்கக்கூடிய மரங்களை இடையன் எப்படி வெட்டுவான், அப்படி லேசா வெட்டிட்டு போவான். சோ தட் அந்த கீழே கிளை முறிஞ்சு விழுந்தா கூட அந்த இலைகள் உடனே வாடாது, ஒரு 4-5 நாள் வாடாத இருக்கும், குத்துயிரும் கொலையிறமா. அப்போ அந்த மாடுகள் எல்லாம் வந்து மேய்ஞ்சு ஆடுகள் மேயும் என்பதற்காக. அதுபோல சீவகனது தாய் இருந்தால் என்று சொல்கிறானே. இன்று எஸ்ஆர்சி வந்து இந்த யுக கவிஞர், இந்த நாட்டு கவிஞர், இந்த நூற்றாண்டுல என்ன செய்யணும் பாக்குறார்னா அந்த ஓமைகளை தேடி போவல்ல. அவர் செய்தித்தாளை சொல்கிறார், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நடப்புகளை சொல்கிறார். அந்த நடப்புகளை சொல்லி இது நடக்கிறதே, இந்த மனித மனம் அறிவோடு இருக்கிறதா, இந்த மனிதனே எப்படி இருக்கிறான். கரெக்டா சார், எஸ்ஆர்சி சார், உங்களுடைய எண்ணங்களை கவிதைகளை எப்படி, அதாவது புதிய கவிஞர்கள் புதிய புதிய வெட்டு புதிய புதிய அர்த்தங்களை கொடுக்க வேண்டும், அதுதான் இந்த கவியரங்கத்துல என்னுடைய பார்வை. நீங்க எத்தனை கவிஞர்கள் வந்தீங்க, எத்தனை பேர் எப்படி எழுதினீங்க, இல்ல நான் ஃபைனலா இதுதான் உங்களுக்கு தகுதி, அந்த தகுதி சொல்ல யாருக்குமே தகுதி கிடையாது. ஆனால் என் பார்வையில் நான் என் மனதை ஒரு ஈர மணலாக மாற்றிக்கொள்கிறேன். அங்கே நடக்கக்கூடிய கவிதை தடங்கள் என் மனத்திலே எங்கே தடம் பதிக்கின்றனவோ அதை நான் சுட்டி காட்டுகிறேன். இந்த உயர தாண்டுதல்கள், இந்த நீள பாய்ச்சல்கள், புதுமைப்பித்தன் சொல்வார் அது பாய்ச்சல் நடை என்று எழுதுவார் புதுமைப்பித்தன் அவர்கள். அப்படி பாயக்கூடிய இடங்களில் தான் கவிதை மிளிர்கிறது. அங்க அறிவுக்கு வேலையே இல்லை. டிஎஸ்எலிட்ட படிச்சு ஏன்னா கவிதை வராது இல்லையா, கவுல்ரிஜை பற்றி ஏன்னா கவிதை வராது, ஷேக்ஸ்பியர் படிச்சுட்டு கவிதை வராது, கானாசுவை படிச்சா கவிதை வராது. கவிதை வர வேண்டும், வரலன்னா உற்ற வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இந்த கவிதை வரக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது என்று நாம் சுட்டி காட்ட வேண்டும், அதுதான் நமது கடமை. ஆகவே மறுபடியும் இது அற்புதமான கவியரங்கம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த சக்சஸ் ஆஃப் த ஸ்டோரி, அழகிய சிங்கருக்கு வந்து அழகிய சங்கர்ல அழகிய சிங்கர் கையில வந்து ஒரு திராசை கொடுத்து இதை அளந்து சொல்லு கவிதை, அப்படிப்பட்ட மனிதர் அல்ல அழகிய சிங்கர். அழகிய சிங்கர் என்ன செய்கிறார், இந்த தளத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், இங்க வந்து கற்கள் உருடட்டும், அந்த கற்களுக்கு நடுவே மாணிக்க பரல்கள் உருளும், முத்துக்கள் உருளும், அங்கே பட்டுக்கள் மிளிரும், எதெல்லாம் வரணுமோ வாங்கன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த 98 அரங்கங்களையும் பல கவிதைகள் உயர்ந்து நிற்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த ரசிகத்தன்மையில பார்க்கும்போது தான் அதை நல்லா நான் சொல்லணும்னு அதை ஆரம்பிச்சேன். இந்த கவிதை தயவு செய்து ஒரு கவிதையை தரம் பார்த்து இது நல்லது கெட்டது நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சில நேரங்களில் அழகிசினே கேட்டேன், என்ன சார் ஒரே கவிஞரை பாராட்டுகிறீர்களே அப்படின்னு. அப்படிலாம் நான் பண்றதே கிடையாது. எனக்கு வந்து கவிஞர்களோட இந்த கவிதை வரிகள் முக்கியம். ஆகவே தொடர்ந்து இந்த வாய்ப்பை தந்து கொண்டு என்னையும் பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் அழகிய சிங்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, வழக்கம் போல மற்றும் ஒரு வெற்றி பெற்ற இந்த அற்புதமான கவியரங்கம் காலசுப்ரமணியத்தினுடைய பணி என்பது மிக அற்புதமான பணி. அவர் வந்து பிரமிழ் அல்லது இவர் பிரம்மராஜன் அல்லது வந்து நம்ம சீமணி போன்றவருடைய எழுத்துக்களை எல்லாம் அவர்கள் இப்போ தொகுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம வந்து செய்து காட்ட வேண்டும். அற்புதமான ஒரு மனிதரை இன்று தினம் அவர்கள் அது நேரம் கரெக்டாக வந்து நேரம் தான் நான் கூட நிறைய பேசியிருப்பார். அது வந்து இந்த என்ன சொல்றது தொழில்நுட்ப தொல்லையினாலே வந்து மறுபடியும் ஐயா காலசுப்ரமணியனுடைய மறுபடியும் எங்கள் அரங்குக்கு வர வேண்டும், உங்களுடைய அற்புதமான எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் சார்பிலும் அழகிய சிங்கர் சார்பிலும் உங்களுக்கு மனம் வந்த நன்றியை சொல்லி நான் விடைபெறுவேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். முடிந்ததை நான் கூட்டத்தை முடித்து விடுகிறேன்.